போகுது. நான் சபர் தவசன் சரஸ்வதி வந்த வேணவா அன்று நீ கொடுத்தது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமினி ஒபகே லேவலின உபவாசம் அப்படி ஆராக்ஷா கரமே மெபன கால தூரா உபவாசம் அப்படி ரகனேன நிஷா சுத்தாத்ம தேவியான வாச உபடி ஸ்துதி வந்த வேணும். அன்றுவரே உமது ரத்தத்தினாலே இவ்வளவு நாளுமாக நீ வந்திருத்தி வந்திருக்கமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி மேமோதே தேவாசினி துளின உபவாசம் சனகட அவசியகரன்னாவும் பணிவேடிய உபவாசம் லபாது வேணும். அனைத்து நேரத்தில் தேவ வார்த்தையை கூட இந்த ஜனங்களுக்கு தேவையான செய்தியை நீ கொடுப்பீராக. நிவாச்சனேத்துல ஒவ்வொரு தக்கின்ட்டா தொபகை வாச்சனேத்துலையும் சுவாமினா சொபகை காரணாவ எழுதரோ லபாகண்டா ஜீவித்தை அத்துல் தரகண்டா துபாஸ் உபகாரகரான்னு மக பெண் அனுவித வார்த்தை கூட உண்மை காணவும் உங்களுடைய வார்த்தை உடைய வாழ்க்கையிலே போட்டுக்கொள்ளும் நீரே வழிநடத்தி கிருபை தருவீராக. இயேசு சுவாமி நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ரைட், அது தவசிய உபய எதிரியே கட்டாகரான்னு பணிவேடியை முகாதைக்கில ஓட்டவில்லா தேவியான் வாஸ் இதிரிய வர்தனே நத்தம் வர்தனைய நத்த சுவாமி நாஸ் இதிரிய வர்தனை மாத்ருகாவாக அடுத்து உப இதிரிய கதாகரண்ட கமிட்டியிடம் இன்று நாளே நான் உங்க முன் பேச இருக்கிறேன். கர்த்தருக்குள்ளாக இருக்கிற வளர்ச்சி எங்கள் தலையங்கத்து கூட நான் பேச இருக்கிறேன். அதை திங்கே கேட்ட வில்லா பேதேனா சிவாச்சனே துள்ளத்தி பெண்ணாவும் எம் புத்திலே தரா கோமத மீ வர்தனே கீன காரணாவ துளிங் அப்பே வர்தனே கோய் விதிய திபெனவாத அடுவன் திபனானாங் வெடி வேண்ட அவசியாய் வெடியன் திபனானாங் வெடியம்ம தியாகன இந்த நான் அது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இந்த நாளிலே ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். எங்களுக்கு கூட வளர்ச்சி குறைவா இருந்தால் அது வளர்ச்சி அடைய வைக்க இந்த நாளிலே தேவ வார்த்தை கூட எங்களை நான் பார்த்துக் கொள்வோம். வர்தனைய விழா திபனானாங் வர்தனைய ரெண்டா பவத்தை கண்ட தியாகனை விட்டு வளர்ச்சி அடைந்தது அதை நாங்கள் அப்படியே தொடர்ந்தாக தொடராக தக்க வைத்துக் கொள்ள வைத்து தெரிந்திருக்க வேண்டும். ஓகே, இதோட அப்படி நாங்கள் அடுவே இன்னும் ஆகியில் அப்படி தனவானம் தேவாச்சனை தூள பலனம் மூத்தி அப்படி ஏக இதோட இலக்கிய கரா திவ்யநாச தபாதி பெண்ணா காலே கரா அப்படி கமம் கரண்ட அவசியாய் கீனக வட்டாகட்ட கர்த்தர் எங்களுக்குள்ளாக வைத்திருக்க அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அரோகமும் எக்க சாமியில் போட்டு திருப்பிக் கொள்வோம். ஒன்னு சாமுவேல் சாமியோட ஜீவித்தே துளி அப்படி வளர்ந்தேனா கோமத கீன காரணம் வர்தனை வெண்ணி கோமத வர்தனை வேர்த்தி இந்த சாமுவேலின் வாழ்க்கை கூட நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படியாக நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சாமியல் திவனி பரீட்சியது விசி எக்கு நீ பதிய ஒன்னு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் அப்படியே கர்த்தர் அன்னாலே கடாச்சித்தார். அவள் கர்ப்பம் தெரிந்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். தவப்படுபதேத்தினோ தேவியன் வாசனை சுவாமின் வாசை எதிரியே சாமுவேல் வெடுனா கீழே திபேன் அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே சாமுவேல் வளர்ந்தான் என்று இருக்கிறது. இரண்டாம் அதிகாரம் 18 வாசித்தால் சுவாமிநாசி எதிரியே சேவையகலே கிள திபேனம் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று இருக்கிறது. சுவாமிநாசி எதிரியே சேவையகலே கிள திபேனம் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று இருக்கிறது. துணையகே பெல்வனம் மூன்றிலே ஒன்னு பார்த்தா துணை எக்க பெல்வ ஒன்னு சாமுவேல் சாமுவேல் நான் லமையா ஏலி எதிரியே சுவாமிநாசர சேவையகலே சாமுவேல் என்ன பிள்ளை என்றான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பிரியனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பதவியில் சேவையக்கிறார் ஏவாகியமே தேவநாசிதே வெடுனா இன காரணாவ திபேன்
அந்த வார்த்தைகளை நீ பார்த்து கர்த்தர் முன்பாக வளர்ந்தான், அதே போல் பணிவிடை செய்தான். දැන් බලන්න ඒක නැවත දැන් අපි යනවා දෙක කියන්නේ එක සාමයේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදේ අර කියවපු පදයටම යනවා. நாம் மீண்டும் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 21 வசனத்துக்கு போகிறோம். சாமுவேல் நம் லமையா சுவாமின் வாசிகளே வடுவே. சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இது மாதிரி சாமுவேல் கேன்னு கவுதகிந்த மந்த கீழே கியாண்டு உமனா நான் ஏதோ உபட தான் நினைச்சா. காரணம் சாமுவேல் யார் என்று உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற படியாது. தென் மெத்தனை தேன் சாமானியன் දැන් ළමයෙක් ඇවිල්ලා වැඩෙන මොහොතේදී කවුරුත් කියන්නේ ළමයා වැඩි වැඩෙනවා. දැන් අපේලා දැන් ඔබ ඔබගේ දරුවා ඇවිල්ලා දැන් අවුරුදු 5යි අවුරුදු 10යි 11යි 12යි කියලා යන මොහොතේ ඔබ කියන්නේ අපේ දරුවෝ වැඩෙනවා කියලා තමයි කියන්නේ. අපි කියන්නේ ස්වාමිනාස් ඉදිරියේ වැඩෙනවා කියලා කියන්නේ නැහැ. ස්වාමිනාස් ඉදිරියේ කියන යෙදුම අපි දාන්නේ. සාමාන්‍යයෙන්ම පිළේ වලන පොදු උඩ පිළේක වලන පොදු න කර්තෘ සමුගත්තේ වලනානගෙන වාර්තේ පොඩ මාටෝ. සාමාන්‍යයෙන්ම ඔවුන් වලනுகிறார்கள். අපි ඇවිල්ලා කියන සරලට කාවරි දැක්කම අය ඔසමාත් එක්ක කෙනෙක් නෝ සෑන්ඩ වැඩිලා. ඒ කියන්නේ එතකොට එයා ඇවිල්ලා අපි ඒක බලන්නේ කොයි පැත්තේද කියලා කිව්වොත් එයා විටමින් ප්‍රෝටීන් මස් විතර සොසේජස් කීල්ස් මොන මොනාද තියෙන ඔක්කොම මේ දේවල් කාලා අඟපත ඔක්කොම අදාගෙන එහෙම වැඩිනා ඉන්නවා. සාමාන්‍යව උර්ථේ பாக்கும்போது நான் சொல்லுகிறோம் அவர் உயர்ந்து நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல கொழுத்திருக்கும் பொழுது சொசேஜஸ் கீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வளர்த்திருக்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லுகிறோம். ரைட். එතකොට ඒක එක වැඩ එක 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 පැත්තක් ඒ වැඩිනවා කියන එක. அது வளர்ச்சி வந்து ஒரு விதமாக வளர்ச்சி இருக்குது ශරීර விதமாக. සමහර කට අපි සමහර දරුවංග බැලුවා නම් ඇවිල්ලා يعني හොඳ මොලේ තියෙනවා. சில நேரங்கள் சில பிள்ளைகள் මොලේ තියෙනවා. சில பிள்ளைகள் பார்க்கும்போது நல்ல மூல இருக்கும். හරි ඔක්කොට මොලේ තියෙනවා. හරි. මේ සමහර අය බැලුවා නිකන් අධ්‍යාපනයේ පැත්තෙන් ඒ ළමයා ඇවිල්ලා හරි හියල තත්වයක ඉන්නවා. එතකොට අපි කියනවා මෙයා मेकानिकला சிலதை பார்த்தால் அவர்கள் வேலை சில இடத்துல அதாவது கம்ப்யூட்டர்ல இன்ஜினியரிங்ல மாதிரி இருக்கும் போது அவர்கள் அதிலே எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்கள். நமக்கு எத்தனை அப்படி கவதாவத் கியன்னே அவில சுவாமின் வாசி இதிரியே கீன எதும பாவிச்சி கரன்னே நான். ஆனா நான் ஒருபோதுமே அந்த தேவ சமூகத்திலேங்கிற அந்த வார்த்தை பாவிப்பதில்லை. என்ன தேவ முன்னல்லனா يعني வார்த்தை எத்தனை தினான சுவாமின் வாசி இதிரியே கீன எதும பாவிச்சி கரன்னே நான். கர்த்தரோட சந்நிதிங்கிற வார்த்தை பாவிப்பதில்லை. அரே அப்படி நிகாந்த தமே பாவிச்சி வேடுனா. முன்பாக வளர்ந்தான் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். මින් කියන යෙදුම වෙනුවට දාලා තියෙන වෙන යෙදුමක්. ඉන්දියානු හෙබ්‍රු යෙදුම ඇවිල්ලා මින් කියන හෙබ්‍රු යෙදුමට වෙනුවට වෙන යෙදුමක් තමයි පාවිච්චි කරලා තියෙන්නේ. ඉන්දියානුලේ අන්ද කර්තෘක මුන්භාගේங்கற වார்த்தைకి හෙබ්‍රුලේ මින් என்று சொல்லப்படும்ான அதுக்கு பதிலாக வேறொரு வார்த்தை தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அது සාමාන්‍ය normal පාවිච්චි කරන යෙදුම තමයි මින් කියන යෙදුම MI මින් කියන යෙදුම. නමුත් ඒක නැතුව වෙන යෙදුමක් මෙතන පාවිච්චි කරනවා මේ ස්වාමිනාස ඉදිරියේ කියන එකට පාවිච්චි කරලා තියෙනවා. සාමාන්‍යමග අඳ MIங்கற වார்த்தையை தான் பாவிக்கப்படும் கர்த்தருக்கு முன்பாக. ஆனா இந்த இடத்துல வேறொரு வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. දැන් මෙතන තියන්නේ ඇවිල්ලා යම් නැත්තම් හම්. இந்த இடத்துல இருக்குது යම් என்று இருக்குது. ஓ යම් නැත්තම් එල හම් කියන යදුම තමයි පාවිච්චි වෙන්නේ. இந்த இடத்துல யம் இல்லட் ஹம் என்கிற வார்த்தை தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. மம்மே ஈப்ருவா மேவ கொரியன் நெமே ஈப்ரு பாஷா எதுமா இதெல்லாம் ஈப்ரு பாஷா இது வந்து கொரியன் அல்ல. அரே இதோட மேத்தன ஆவில்ல மேத்தன இதிரியே කියන එක நெமே மேத்தன තියන්නේ මේක ඇවිල්ල සම්බන්ධීකරණ අකුරක් ලෙස තියෙනවා. இந்த இடத்துல அது சொல்லப்பட வார்த்தை முன்புங்கற வார்த்தையில இது என்ன தொடர்புபடுத்துற ஒரு வார்த்தையாக இருக்குது. සම්බන්ධීකරණ අකුරක් ලෙස තමයි ඔය
யம்சா ஹென்ன எதும பாவிச்சு வெண்ணே இந்த யம் என்கிற அன்புங்கிற வார்த்தை தொடர்பு படுத்துற வார்த்தையாக தான் இருக்கிறது இதோட ஏக அவில்லா அதாஸ் கரனா ஏதுமே அதாஸ் கரனா மொகது கிரோ சமக கியன எக يعني இங்கிலீஷ்ல கினா வித் يعني சமக கியன எதும தமை அதாஸ் கரன அதுக்கு சொல்லப்படும் ஆங்கிலத்திலே வித் என்கிற வார்த்தை அதே போல் தமிழிலே அதோடு என்கிற வார்த்தை அர்த்தப்படுவதாக இருக்கிறது ரைட் يعني சமக சமக கியன இதோட මෙතන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කියනකට වඩා දෙවියන් වහන්සේ සමග වැඩුණේය. இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக என்று சொல்வதை விட தேவனோடு என்று சொல்ல முடியும். ரைட். එතකොට මෙයා කොහොමද කියලා කිව්වොත් දැන් මේ සමග කියන එක මොකද්ද? මේ සමග කියන එක ඇවිල්ලා අපි කොයි විදියට තේරුම් කරලා ගන්නද? අප இந்த தேவனோடு என்ற வார்த்தை எப்படி நாம அர்த்தப்படுத்தலாம்? යෝහන් සුභාරංචිය පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියනවා පටන් ගැනීමේදී වාක්‍යානෝ සිටිසේක වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේ ආසමක සිටිසේක වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේව සිටිසේක යෝහන් 1:1 ලේ சொல்லப்படுகிறது ආදීලේ වார்த்தை இருந்தது அந்த වார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த වார்த்தை தேவனாக இருந்தது දැන් බලන්න එතන කියනවා පටන් ගැනීමේදී වාක්‍යානෝ සිටිසේක වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේ ආසමක සිටිසේක කියන්නේ දෙවියන් වහන්සේ සමග සිටියා කියලා දෙනවා මම දැන් මට මෙහෙම කිය මම මේ ජිනදාස අයියා සමග ඉතින් නංග சொல்லும்போது නංග சொல்லுகிறோம் யாரோ இருந்த ජිනදාස අண்ணாோடு என்று මේ උදාහරණ ජිනදාස නෑ මම කියන්නේ ජිනදාස අයියා සමග කියලා කියනවා උදාහරණම නංග சொல்லுகிறேன் ජිනදාස අண்ணாோடு නංග இருந்தேன் என்று சொல்லுகிறேன் එතකොට මම ජිනදාස කියලා දෙකක් එතකොට අපි දැන් ඒක ඒක ඒම ගන්න නෑ ඒක සමග කියලා කියන්නේ වෙන් කරන්න බෑ මිශ්‍රයි அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக இருக்கும் பொழுது அது ரெண்டும் பிரிக்க முடியாது என்று மாதிரியாக இருக்கிறது இது வந்து நாங்க தேடிக்கொண்ட கணக்கு இது வந்து ஒன்று ஒன்றும் ஒன்று சமக சமக வெங்கரண்ட அது ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது ரெண்டும் பிரிக்க முடியாது அதோட தேவியன்வாஸ் சமாக மேயாமனதகள் சாமுவேல் வெடுனா அவ சாமுவேல் என்ன தேவனோடு வளர்ந்திருக்கிறான் தென் மே வேளாவே மே 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 தத்வேதி சாமுவேல் நம் லமயா வயசு ஆவிலா 13යි 15යි වැඩි මොනොත් දාන්න පුළුවන් இப்ப இந்த நேரத்துல சாமுவேலுக்கு ஒரு வயது போடலாம் 13 இல்ல 15 வயதாக இருக்கலாம் ඉතින් අපි අවම නැත්තම් 12 කියලා දාන්න බෑ 12 13 තම හොඳ 12 13 කියලා දාමුකො නිකන් එතනං සුම්ම 12 13 වයස කියන්නේ පොඩුවම් එතන වයස 12 13 ඉන්න මේ සාමුවෙල් දෙවියන් සමග වැඩෙන්න දන්නේ කෙනෙක් ඉත 12 இல்ல 13 වයසවල ඉருக்கிற இந்த சாமுவேல் தேவனோடு வளர தெரிந்திருக்கிற ஒருத்தன் சாமுவேல் වැඩෙන මොහොතේදී சாமுவேல்ගේ அம்மா ළඟ හිටියේ නේ சாமுவேல் வளரும் போது சாமுவேலுடைய அம்மா பக்கத்துல இருக்கவில்லை சாமுவேல் வளரும் போது சாமுவேலுடைய தாத்தா ளங்க நே சாமுவேல் வளரும் போது சாமுவேலுடைய தாப்பனும் பக்கத்துல இல்லை சாமுவேல் வளரும் போது ஏலி தவில்ல அஸ்பெனிம ஏம பொட பொட யான தப்பேக்கு இன்னி சாமுவேல் வளரும் போது ஏலிட கண் பார்வையும் குறைந்து கொண்டே போனது நம்ம சாமுவேல் தேவியன் வாசத்துக்கு கொட நகாகன கீல்ல தியனோ ஆன சாமுவேல் தேவனோடு கட்டியல்ப பட்டு கொண்டு போய் கொண்டிருந்தான் එතකොට දැන් අවුරුදු 12යි දැන් ඔබ බැලුවා නම් ලූකා සුභාරංචි ඔබ තුන්වෙනි පරිච්ඡේදය පොඩක් අරව ගන්න. ඉතින් తిరిපි කොළඟ ලූකා නැක්ෂේදී 3 අධිකාරතේ. දැන් ලූකා තුනේ තමයි තියෙන ඕනේ. නෑ තමයි ලූකා 2. ලූකා 2 අධිකාරතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ ලූකා 2 ලේ 40 වෙනි පදය 40 වෙනි පදය බලන්න 40 වසනම් උන්වහන්සේගේ මව්පියෝ මේ 40 ලදරුවා වැඩි ශක්තිමත් ප්‍රඥාවෙන් පූර්ණ වූ
ඒක දෙවියන් වහන්සේගේ කරුණාවද උන්වහන්සේ කෙරෙහිවිය 41 වෙනි පදයේ උන්වහන්සේ මව්පියෝ අවුරුදු පතා පාස්කු මංගලයේ පිණිස යෙරුසලමට ගියෝය උන්වහන්සේට 12 අවුරුදු වයස් වූ කල ඕ මංගලයේ ශිරිත් ලෙස ගියෝය කියන එක තියෙනවා 40 41 42 பாருங்க 40 41 42 லே பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள் அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் දැන් මෙතන මේ கிறிஸ்துஸ் வாச ගැන තමයි ওই லூக்கா පොතේ සඳහන් කරලා තියෙන්නේ අවුරුදු 12 දී தேவமாளிகාවේ සිදුවීම තමයි කතා කරන්නේ පඬිතයන්ට දේව වචන උගන්වගෙන ඉන්නව සිදුවීම මේ වෙලාවේදී ළමයා නැති වුණා කියන කාරණාව තමයි ඔතන සඳහන් වෙලා තියෙන්නේ ඉන්ද්‍රතුල యేසු ක්‍රිස්තු වහන්සේ 12 වයසේ අද தேவ மாளிகையில போய் பண்டிதர்கள் முன்பாக பேசிக்கொண்டிருந்த சம்பவம் அதே பின் அவர் காணாம போன சம்பவம் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது එතකොට මේ වෙලාවේ ඇවිල්ලා මේ වෙලාවේ கிறிஸ்துஸ் වහන්සේට අවුරුදු 12 කියලා තිබෙනවා அதன் இடத்திலே கிறிஸ்து அவனுக்கு 12 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது එතකොට උන්වහන්සේ අවුරුදු 12යි පඬිතයන්ට විශාරදයන්ට वचन उत्पत्ति प्रायोगिक அந்த பிள்ளை 12 வயசுல தானே 12 வயசு ஒரு பிள்ளைக்கு இது பாரம் கூட இதெல்லாம் விளங்காது என்று சொல்ல முடியாது காரணம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர் எல்லாமே முன்மாதிரியாக காட்டிவிட்டு சென்று இருக்கிறார் இந்த பலன் சாமுவேல் தவிர குடா காலே பட்டம் அவில தேவியன் வாசிட்ட தான் வெடில தியேன் அவர் சாமுவேல் சிறுவயதில இருந்து கர்த்தரிடத்தில் இருந்து வளர்ந்திருக்கிறான் தென் அப்பே ஜீவிதே அபி கொச்சர காலයක් சுவாமின் வாசிட்டி அபி அபி அபிட்ட புலுவந்த கேண்ட மம சுவாமின் வாசிட்டிய வெடுனா பீட்டர் பீட்டர் நேமே பில்டர் பில்டர் பாடி பில்டர் பாடி பில்டர் என்ன சொல்றாங்களா ஏமே நான் அப்பிய பல்ல கியாய் அம்மே மியாவுக்கு அத்தியாபனே மியாவ இதிஹாசே அத்தியாபனே කියන්නේ يعني அர பொத்தல பொத்குல்லෙක් වගේ அத்தியாபனே තියෙන කෙනෙක් කියලා කියයිද இல்லட்ட எங்களை பார்த்து சொல்றாங்க நல்ல புத்தகத்தை கரஞ்சி குடிச்சி ஒருத்தர் என்று சொல்றாங்களா ஏமே நான் அப்பிய பல்ல கியாய்ட மியா கம்ப்யூட்டர் එක කඩලා කාලා ගිලලා ආයි වමාරලා කම්පියුටරේ අදන්න පුළුවන් හොඳ ඔලුවක් කියලා කියන්නේ. කො මොනවා කියලා කියන්නේ? අපි මොනවා කියනවටද අපිට කැමැති? ඉලට ඉංග්‍රීසි පස් සොල්ගරාගල ඉව නල කම්පියුටරේ ඔඩචි අද මුළුංගිය වානි පන්නි తిරමෝ செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னு என்ன சொல்லுங்க நாங்க விருப்பப்படுகிறோம். ලෝකයේ මිනිස්සු කැමැති ලෝකයේ පැත්තෙන් ඇවිල්ලා අපේ දක්ෂකම් ගැන කියලා කියනවාට. උලක ජනක விருப்பப்படுகிறார்கள் அவர் அவங்களுடைய திறமையை குறித்து பேசும் பொழுது නමුත් දේවදරුවන් ඇතුළේ ජීවත් වෙන අපිව බලලා මිනිස්සෙක් නැත්තම් ඇවිල්ලා පුද්ගලයෙක් අපිව බලලා කියනවාද මොව් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නැත්තම් දෙවියන් වහන්සේ සමග වැඩුණ පුද්ගලෙක් කියනව තත්වයක අපි ඉන්නවද අනවරු දේව පිළිගන නාගල නිරත මාර්ථ දේව කර්තෘ මුන්බාග ஒரு වළඳ ஒரு மனிதன் என்று சொல்ற நிலமேல நாங்கள் இருக்கிறோமா சாமுவேல் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඩුණා சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக வளர்ந்தான் වැඩෙන්නේ කොහමද කියලා කිව්ව දෙවියන් වහන්සේ සමග තමයි වැඩෙන්න පුළුවන් මිසක් දෙවියන් වහන්සේව පැත්තක තියලා වැඩෙන්න බෑ දෙවියන් වහන්සේගේ දේවල් දේවරාජ්‍යය එපිට වලර මුඩියෙම ඉඳ දේවරාජ්‍යතලේ දේවනෝඩු මට්ටුන් තන් වලරන් කතරේ මෝලේල පොට්ට වලර මුඩියාද ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ අභිමුඛත්වය සහ දෙවියන් වහන්සේගේ වචනය මේ දෙකත් එක්ක තමයි වැඩෙන්න තියෙන්නේ අදාද වලරවදක දේව සමෝගමු වාත් ඒ දෙ රෙන්ඩු මුග මුඛ්‍යම්
මම හැම වෙලේම මම බයිබල් ස්ටඩි වලත් හැම දේවල් වලම කියන දෙයක් තමයි ඔබගේ දරුවන් ඉන්නවා නම් ඔබට දරුවන් ඉන්නවා නම් ඒ දරුවන්ව කුඩා කාලයේ පටන්ම දෙමව්පියන්ට තමයි වගකීමක් තියෙන්නේ දරුවන්ව දෙවියන් වහන්සේ සමග වැඩඳ තියෙන්නේ වැඩෙන්න තියෙන්නේ நான் பைபிள் ஸ்டடியில அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான், உங்களுக்கு பிள்ளை இருக்குமானால் பெற்றோர்களாகி உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே வளர்ச்சி அடைய வைக்க. ஏக பாஸ்டர்கே வகக்கீமான் நிமே இது பாஸ்டருடைய பொறுப்பு அல்ல. பாஸ்டர் அவில்ல சிக்குராத தேசனா கரை பதாத தேசனா கரை நமுத் கெதர இன்னே அவில்ல அமதா முதே சந்துத அங்காரோ பதாத பிராஸ்டர் சிக்குராத சென்ஸ்குராத இதில ஆய் சவுந்தாய் திகட்டம் இன்னே அவில்ல தெமோ பியாக எக்க தமை தருவாம். பாஸ்டர் வந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போவார், ஆனா வீட்டுல இருக்க நீங்க திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த திங்கள் வரைக்கும் நீங்க தான் வீட்டுல இருக்கிறீங்க. என்னோட தருவா வில்லா தெமௌபியான் தமாய் ஒவ்வொல தேவியனா பலண்டோடு உதயட பைபிளே கியவாது பைபிள் கியவாது ஆ தருவ யாத்ஞா கராது மேக மே வகே தெமௌபியான் சோயா பலிமத்திலே பெற்றோர்களாக நீங்க தான் காலையில பிள்ளை வேதத்தை வாசிச்சா இல்லாட்டி இரவு வாசிச்சா இல்லாட்டி அந்த பிள்ளை ஜெபம் பண்ணிச்சான்னு நீங்க பெற்றோர்கள் தான் தேடி பார்க்க வேண்டும். இதோட தாத்தாட்ட வடிப்புற வகைக்கு மத்தியும் அம்மாட வடிப்புற வகைக்கு மத்தியும் அப்ப தகப்பனுக்கு அதிகமாக பொறுப்பு இருக்கு இல்லாட்டி தாய்க்கா பொறுப்பு இருக்கிறது. தாத்தா கீன மோத்தடி உதய நகிட்டகமா ரேட்டத்தமா என்ன விடடகி இல்ல. தகப்பன் வந்து காலையில எழுந்து போயிட்டு இரவு தான் வீட்டுக்கு வர்றது. එතකොට මව තමයි ගෙදර ඉන්නේ. තායි තන් වීටල ඉරිකරා. එතකොට දරුවගේ කාරණාවල් සෝදිසි කරලා බලන්න ඕනේ මව. අපොන්ද පිල්ලෙකුට කාරිදි තේරි පාක වෙනුමෙන්ද තායි. එතකොට තාත්තා මේ ප්‍රශ්නෙන් ගැලවුණාද? තාපන පොන්ද ප්‍රශ්නේ විට විලෙ ගෝඩිටාරා. නෑ තාත්තා රැකියාව ඇරලා ඇවිල්ලා අවසර ගෙදර එනවා. අවසර ගෙදර ආවට පස්සේ මූණකට වදින ඔක්කොම කරාට පස්සේ දරුවා වගේ ආන්නොන ඔබ බයිබලයේ කියවුවාද මොකද්ද කියෙව්වේ මොන පරිච්ඡේදයේද කියෙව්වේ ඒකේ මොනවාද ඔබට තේරුනේ තේරුණ නැත්නම් කියලා දෙන්න ඕනේ. අව තාපන් වීටේක වන්ද උඩනේ කයි කාලේ නම් කලෙවි අදින් පින් කේක වෙන වේදිතල එඳ වාර්තිය වාසිච්චා ඉත පුරුංජිච්චා ඉලට අපඩියා කේල්ලි කේක වෙන්න පිළේට. ඇයි එතකොට මේක තමයි දෙවියන් වහන්සේ තුල අපි දරුවන්ව මේ වැඩෙන්න තියන්නේ. அப்ப இதுதான் நாங்க கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்திலே பிள்ளைகளை வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும். புரிதுனாட்டோனே மகே உதாசன பைபிளே கிய வந்தோனே அவசர கியாண்ட தீனோ ராத்திரியை கியாண்ட தீனோ பயதுக்கு துணா யாத்யா கரண்ட தீனா இதோட மேக்க மட்ட நீல தீன வகக்கீமா திவ்யன் வாசன மாம் பிரேம කරන එක මම කළ යුතුයි මට මගේ අම්මාව මගේ තාත්තා කියන්න ඕනේ නැහැ මේක මම කරනවා කියන කාරණාව දරුවගේ මනසට එන්න ඕනේ. අපන්දර පිල්ලේ ஒரு காலம் வயது சென்று வயதுக்கு வந்த பின் அந்த புள்ளைக்கு புரிந்திருக்க வேண்டும். நான் காலையில வேதத்தை வாசிக்க வேண்டும் இரவு வாசிக்க வேண்டும் எனக்கு தாயோ தாப்புனே தொடர்ந்து சொல்ல தேவையில்லை எங்க அந்த காரியம் அந்த பிள்ளைக்கு புரிந்திருக்க வேண்டும். මේ ඔක්කොට මිස්සලා gedara ලොක්කො ටික gedara ලොකුන් ටික නැත්නම් gedara ඉන්න තාත්තායි නැත්නම් අම්මලා ඒගොල්ලෝ දැනගන්න ඕනේ ඒක කරන්න කරලා තමයි කියන්න ඕනේ. ඉදක මුන්බග වීටල කර පෙට්‍රෝගලට ඉන්න තායින් තාපුණු සේජි තාන ඉද කාට වෙන්නෝ. ඔබට තේරෙනවද දෙවියන් වාස සමග වැඩිනවා කියන්නේ මොකද්ද කියන්නේ? උඹලු පුරිදා කතරු සමගතල දෙවියන් මුන්බග වලර්ච ඇදෙල කුරුතු. ගේ ඇතුලේ බජව් නම් ළමයාත් බජව් තමයි. වීට කුලේ බජව් වෙන්ඩල් පිල්ලෙගලුම් බජව් තාන. என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்றால் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி தத்துவது ஒரு நல்ல நிலைமையில சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கா அப்படின் தேவியன் வாசிக்க வச்சனையை கொச்சிட தூர தண்டவாது எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எவ்வளவாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். මම විශ්වාස කරනවා මේ මොහොතේ මේ ලයිව් එකේ Zoom එකේ ඉන්න කට්ටිය ඔබට දෙවියන් වහන්සේගේ වචනේ සෑහඳ දුර දන්නවා කියලා. නා විශ්වාස කරේ ඉඳ ලයිව් ලේ Zoom ලේ කර ජනගලක දේව වාර්තේ අධිකමඟ තෙරඳිරුකුම් என்று. දැන් මම ඔබගෙන් ප්‍රශ්නයක් ඇහුවා නම් ඩානියෙල් පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ සිදුවීම කෙටියෙන් ඔබ ටයිප් කරලා දාන්න කියලා කිව්වා නැත්නම් ඔබට කියන්න කියලා කිව්වා නම් ආ ඔබ ඒ වෙලේම දානවා කියලා මම දන්නවා ඒ නිසා මම ආන්නේ.
நான் உங்களுக்கு சீக்கிரமா திடீரென்று கேட்டு தானியேல் ஏழாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தை நீங்க சுருக்கமாக டைப் பண்ணி போடுங்க என்றால் நீங்க கட்டாயமாக போடுவீர்கள். அதனால நான் உங்களுக்கு கேட்பதில்லை. கௌர்வாரியா பே இதிரி அவில் அதே பைபிள் என்ன தேவாச்சனை அப்ப அத்தேனே அதிசயம் கௌர்வாரியா அவில் பிரச்சனை காணோம் அனே மட மிக தேரென்ன நிக்மியாம் அவில பாலசுனி பரிச்சேதே திபெண்ணா காரணம் மட தேரென்ன நிக்மியாம் பரிச்சேதே தேவன பாஸ்கு மங்கலே கான மட தேரென்ன பெட்டலுவா கீழ கீனா முகாந்த கீழ மட தேரென்ன உலுவோட கால கீழ கீனா மட தேரென்ன இது பாஸ் அவில பலன மோத்தேடே குழுந்துலா கீழ சந்தான் கல தீனா மட குழுந்துலா கீழ முகாந்த கீழ தேரென்ன மே முகாந்த மேக மட புட தேரும் கல தெண்டகோ புட கிண்ட கீழ இட பாஸ்ட் பாஸ்டக்கு நம்பர் கோயினோ அது யாராவது நோட்புக் கோயினோ அது யாராவது உன்ன வந்து கேள்வி கேட்டால் நீ கையில எதுவும் இல்லை. யாரும் யாத்திராகம் 15 அதிகாரத்தில் இருக்கிற அந்த தலைச்சான் பிள்ளைகளை பற்றி கேட்டால் இல்லாட்டி பஸ்கா பண்டிகையை பற்றி கேட்டால் உடல் திடீர்னு உங்களுக்கு பதில் அளிக்க முடியுமா? இல்ல நீங்க பாஸ்டர் நம்பரை தேடுவீர்களா? இல்ல நீங்க எழுதியிருக்க நோட் புக்கை தேடுவீங்களா? நீங்க தான் யோசித்து பார்க்க வேண்டும் உங்களோட வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது என்று. உதாரணமாக தேவன் மனுஷன் என்று சொல்லும் போது ரெண்டும் ஒன்று தான் ஒன்றாக தான் காண வேண்டும். எதோட கோமத கிழக்கியோ சுவாமி நாசகி சித்துவில்ல சுவாமிநாச சித்தன விதிய சுவாமிநாச கதாகரண விதிய சுவாமிநாச பலன விதிய சுவாமிநாச அசன விதிய மயம் தேர்தைய பலன மோத்தேதி தெவியன் வாச மட பலண்ட தீர தீன கோமத ஏ விதியட பலண்ட புலுவ மனசக் மட திபினவா நத்தம் வப்பரஹையும் பலன் தத்வே இன்னும் நான் எப்படி நாங்கள் தேவனுடைய அதே மனசு தேவன் யோசிக்கிற விதமாக சிந்திக்கிற விதமாக நாங்கள் பார்க்கிறோமா? அவருடைய மனசில் இருக்கிற மாதிரி விதமாக நாங்கள் பார்க்கிறோமா? இல்லாட்டி நாங்கள் வப்பர கண்ணில் பார்க்கிறோமா? நம்ம கண்ணாடியா தாக நின்று அது பயங்கரமான பார்வை. மகே கோமத வர்தனி என்னுடைய வளர்ச்சி நான் எப்படியாக இருக்கிறேன்? மட்ட பிரச்சனையாக்கவில்ல லோகியா பலனாக்கார மட்ட பலண்ட புலுவான் ஆத்மிகோ பலண்ட புலுவான் நமக்கு மன் தூரகாண்டி மொன விதிய பலண்டது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் அது உலகம் பார்க்கிற விதமாகவும் என்னால் பார்க்க முடியும், ஆவிக்கிற விதத்திலையும் என்னால் பார்க்க முடியும். ஆனால் நான் எந்த விதத்திலையும் நான் பார்க்கிறேன் மடக்கே கெவனா மட காண்ட புலுவான் எனக்கு ஒருத்தன் அடிச்ச எனக்கு திருப்பி அடிக்கலாம். இக லோக கிரமே விதியட பாவிச்சு என்ற புலுவோம் ஆத்மிக விதியட குட்டிக்கால என்ற புலுவோம் அது உலக விதத்திலேயே அப்படி திருப்பி அடிக்கலாம். ஆனா ஆவிக்குரிய விதத்திலேயே அடி வாங்கி கொண்டிருக்கலாம். மினிஷு தாஸ் கணம் வரதி சோதனா கியாதி ஏகட்ட அப்படி அப்படி கத்தியனவானே உங்கள்கிட்ட தெண்ட புலுவோம் உத்தர ஜனங்கள் 1000 விதமான போய் குற்றச்சாட்டு போடும் பொழுது எங்களால் சும்மா இருக்க கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனா எங்களாலும் திருப்பி பேசலாம். எங்களுக்கும் வாய் இருக்கிறது. அப்பால் போன பாஷையும் தெரியும். ஆனாலும் ஆவிக்குரிய விதத்துல தானே பேசணும். கர்த்தர் பேசுற விதமாக தானே பேச வேண்டும். அதோ இன்னும் விஷயத்தின் பாதி வளர்ந்தான் எப்படியான ஒரு சமுதாயத்திலே வளர்ந்தான். குமண பவுல் பசுபீனகதோ வேடுனி எப்படியான ஒரு குடும்ப பின்னணிலே அவன் வளர்ந்தான். ஏகமே வேதகா அதே தான் மிக முக்கியம்.
සාමුවෙල් මේ දෙවියන් වාස තුළ වැඩුණ වැඩින් මේ වර්ධනය වීම බැලුවා නම් ඔහුගේ සමාජය ඔහුගේ පවුල් සමාජය ඊට පස්සේ ඇවිල්ලා ආගමික පැති මේ හැම පැත්තම බලවා නම් ඔහු මේ හැම පැත්තම ඉඳලා ඔහු ඉදිරියට ඇවිල්ලා තියෙනවා. சாமியில பார்த்தா சாமியோட குடும்ப பின்னணியை பார்த்தா அதே போல இந்த சமுதாயம் சூழ்நிலை சகலத்திலும் கூட அவன் தேவ சமூகத்திலே வளர்ந்திருக்கிறான். சாமியல் வளர்றதுக்கு இருந்த முன்மாதிரியாக யார் இருந்தார்? சாமியலுக்கு இருந்த ரோல் மாடல் யார்? மாமா බට ආදර්ශය සමහර වෙන තාත්තා රෝල් මොඩල් අම්මා රෝල් මොඩල් වගේ රෝල් වෙලා යනවා ඊට පස්සේ වගේ තියෙන ආදර්ශයක් කියලා ගන්න. සාදම නම් සොළු මෙනක තාපන රෝල් මොඩලாக තා எனக்கு රෝල් මොඩල් அதே போல රෝල් ආගි පොරමන ஒரு முன்மாதிரியா யார் இருந்தார்? දැන් මේ සාමුවෙල්ව ගත්තා නම් මේ පළවෙනියට බැලුවා නම් මේ සාමුවෙල්ගේ ෆැමිලි ඒ කියන්නේ පවුල් මෙදී බැලුවා නම් සාමුවෙල් සමග මං කිව්වා වගේ මේ අන්නල් නැහැ. අවුරුදු දෙකසරක් අඳුම කරගෙන යනවා කියලා තමයි තියෙන්නේ. ඒකත් අර ටික කාලෙක ඊට පස්සේ නෑ. සාදමන සාමුවෙල් කුටුඹතේ පාත්තා අන්නාලු මන්දිරத்துல இல்ல ವರ್ಷத்துக்கு ஒரு முறை தான் அவர் துணியை உடுப்பை கொண்டு வருவாங்க. පොඩ්ඩක් හිතන්න පොඩි දරුවෙක්. අම්මා කියලා අම්මා කියන්නේ මවගේ සෙනෙහස තියෙන්න ඕනේ පිය සෙනෙහස තියෙන්න ඕනේ. එහෙම තියෙන්න ඕනේ දරුවෙට මේ දෙකම නෑ. කොහෙද ඉන්නේ? ඒලිත් එක්ක ඉන්න දේවමාලිගාව. එතකොට பாசம் இருக்க வேண்டிய காலம் யாருமே இல்லை. அவன் இருக்கிறது இங்க ஏலி மாளிகை ஏலியிட ஆலயத்திலே தான் இருக்கிறான். எல்கானாக்கு ரெண்டு திருமணம் அந்த அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிள்ளை இருக்கிறது. அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்தத்தில் அப்படியாக இருக்கிறது. அர விதியட பெல்வன தங்க ஓ இன்னே சமாஜே பெல்வன சமாஜியத் தவில தேவியன் வாசத்துல நெதி சமாஜிய. அவங்க பாக்கும்போது சமுதாயத்தை அவர்களும் கர்த்தர் இல்லாத ஒரு சமுதாயத்தில் இருக்கிறது. ஏது அவில மோசஸ் தபஸ் யோசுவா பாலனே கர இட பஸ்ஸே யோசுவா கத்தத் எக்க பொட்ட 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 ஏ மேத்லா கியா வினிஷகாரய புதேன மோதே சம்பூர்ணே இஸ்ரவேல் கவில்ல தேவியன் வாசகின் ஏத்லா கியா சாமுவேல் வடுனட பச்சே தமை தேவியன் வாசத்துல செனக கெனியන්නේ தேவராஜ்யයක් ඇටියෙ. காரண மோசேக்கு பின்பாக யோசுவாவே காலத்துல எடுக்கும் போது யோசுவா கொஞ்ச காலம் சென்று சென்று அதன் பின் நியாயாதிபதிகள் காலம் வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி எடுக்கவே வழியில அதன் பின் சாமுவேல் வளர்ந்த பின்னர் தான் கொஞ்சமாக சரி இஸ்ரவேல் ஜனங்கள் எடுக்க முடியும் இந்ததாக இருந்தது. ஏ விடியர் பெல்வனங்கள ஏலிவ එයා இன்ன දැන් උත්තම පූජකයා වේලිගාව ஏலிவ බැලුවනම් ஏලීට දෙවියන් වාසෙ කෙලිදරව් කියලා කාරණාවක් හරි එකක් නැහැ. ஏලීත් ඇවිල්ලා අවුල් තත්වයක ඉන්නේ. இப்ப சாமியில் இருக்கிறது பிரதான ஆசாரியனாக ஏலியோடு. ஏலியை பார்க்கும் பொழுதும் ஏலியும் ஒரு குழப்பமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒப்னி பினியாஸ் ஏலிகே புத்து சென்னா பெல்வன் ஒப்னி பினியாஸ் லா பெல்வன் உண்டென்ன கோமத் மவுல்ல அப்சட் ஜோக்கிய லெசைன்னி அந்த ஏலியின் பிள்ளைகளை எடுத்தால் ஒப்னி பினிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் எப்படியுமே குழம்பி கொண்டு ஒரு சீன்ல இருக்கிறார்கள். இதோட தருவங் அடெண்ட பெரி வாத்தா தருவே மே வெடெண்ட பெரி මේ වාතාවරණයක සමාජයක තමයි මේ සාමුවෙල් ඇවිල්ලා වැඩෙන්නේ. ஒரு பிள்ளை வளர முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த சாமுவேல் வளர்ந்து கொண்டு வருகிறான். එතකොට එවැනි தத்துவයක් එතකොට සාමුවෙල් දෙවියන්වහන්සේට සේවය කරනවා. නමුත් ඒක තිබෙනවා පූජක පලන්තිය බැලුවා නම් පූජක පලන්තිය ගණ්ඩ දෙයක් නැති தத்துவයකට ඉන්නවා. சாமுவேல் இப்ப கர்த்தர் ஊழியம் செய்கிறான். அந்த ஆசாரிய முறையை பார்த்தால் அது எடுக்க முடியாததாக இருக்கிறது. එතකොට එවැනි වාතාවරණයක දැන් ඔබ බලන්න දෙවෙනි පොඩ අපි අරෝගම දෙවෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ සිට අරද 12 වෙනි පරිච්ඡේදයේ සිට 17 වෙනි පදය දක්වා බලන්න මේ පසුබිම කොහොමද කියන. මේ පාරේ රෙන්ඩාම අධිකාරම් 12 වසනத்துல இருந்து 17 වසනම වෙරේ එපිටියන ஒரு சூழ்நிலை பின்னணிய பாருங்கள். right ඔන්නම අපි කියවන්නම් වාසිකරෙන් 12 සිට ஏலிகே புத்திரோவனாய் துர்ஜனோ ஊவோய ஓ சுவாமின் வாசுவ அந்தினகன நொசிட்டியோய. அங்கு 12 வசனம் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
දැන් මේ පදයේ කොහොමද පටන් ගන්න කියලා කිව්වොත් 11 වෙනි පදයට දැන් 11 වෙනි පදය තියෙනවනේ 11 වෙනි පදයට මේ විශේෂ මෙතන එන්න ඕනේ ආවිලා නමුත් කියන යෙදුමක් එන්න ඕනේ. 11 ஆம் වார்த்தையோடு தொடர்புபட்டு வந்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஆனாலும் என்று வந்திருக்க வேண்டும். අර එහෙම එන්න ඕනේ. නමුත් කියන එකකුත් තියෙනවා එතන. ஆனாலும் என்ற வார்த்தையෙන් வந்திருக்க வேண்டும். එතකොට ඒ කියන්නේ දුර්ජනය දුර්ජනය ඔතන කියනවා දුර්ජනය දුර්ජනය කියන්නේ ඇයිලා බෙලිය නැත්නම් විනාශයට සුදුස්සෝ යන අර්ථය. අන්දතල ඉකරගේ කෙට ජනගලாக அதாவது பேலியாலின் மக்களாக அழிவுக்கு பாத்திரரான மக்களாக இருக்கிறார்கள். කවුද මේ ඒලිගේ දරුවන් දෙන්න? ඊළඟට උත්තම පූජකෙක් වෙන්න ඉන්නේ ওই දෙන්නගේ එකෙක්. யார் இவர்கள் ஏலியின் குமாரர்கள் அடுத்ததாக பிரதான ஆசாரனுக்கு போக வேண்டிய குமாரர்கள். අද ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාවයක් නැති කණ්ඩායමක් ලෙස ඉන්නවා. அதாவது தேவனோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். දැතර කියන ඇඳින නොගත්තේ ඒ කියන්නේ ඇඳින නොගෙන සිටියේ කියලා. அதතල பாருங்கள் கர்த்தரை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்று இருக்கிறது. දැන් යදහයි කියලා කියන්නේ ස්වාමීන් වහන්සේ ඇඳින ගැනීම. இப்ப යදහයි என்று சொல்லும் பொழுது தேவனை அறிந்து கொள்ளுதல். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට කිට්ටු සම්බන්ධකම. அதாவது යදහයි කියලා කියන්නේ. அதாவது கர்த்தரோடு ஒரு நெருங்கிய தொடர்புக்கு தான் யதஹாய் என்று சொல்லப்படும். දැන් මෙතන කියනවා මේ මොන් අඳුනගත්තේ නැල්ලු. ඉන්දතල පාරම சொல்லுகிறாரே தேவனை அறியவில்லை. ඉතින් මේ උත්තම පූජකයෙක්ගේ දරුවා අර දෙවියන් වහන්සේව දන්නේ නැහැ කියලා කියන්න පුළුවන්. අපුරු ප්‍රදා. ඒකට මේ විවස්ථාව මේ කියෝලා කටපාඩම් කරලා නැද්ද? அப்போ பிரதான ஆசாரியனுடைய குமாரருக்கு தேவனை அறிந்திருக்கவில்லையா? நியாய பிரமாணத்தை வாசித்து மனப்பாடம் பண்ணி இல்லையா? நீங்க ஆரியட கேனானாம் මේ பாஸ்டர்ஸ் ලාගේ පුතුන්ට பைபிளே දන්නේ නැහැ කියලා කිව්වනම් කොහොමද? சும்மா அப்படி சொல்றேன்னா ஒரு பாஸ்டருடைய மகனுக்கு பைபிள் தெரியலன்னு சொன்னா அந்த மாரியாக. දැන්တော့ මොනවාද මෙතන ඇඳෙන්නේ නැහැ කියලා කියන්නේ? අපි දෙතල අරියවිලේ ඉන්නාල என்ன? ඒ කියන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් මේගොල්ලොන්ට දෙවියන් වහන්සේගේ වචනය තේරෙනවා. அதாவது இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை புரிகிறது. ඒ කියන්නේ මැවිල්ලේ සිදුවීම දන්නවා ස්වාමිනාස විශ්වය මැව්වා ස්වාමිනාස විශ්වය මවල තිබෙන ආදම් සේවා පව කරා කියන කාරණාවල් දන්නවා. දැන් ආබ්‍රාහම දෙවියන් වහන්සේ හම්බෙන්න ආවා කියන එක දන්නවා. මෙවැනි ආබ්‍රාහමයේ සිදුවීම ද්විතීයික කතාවේ මේ ඔක්කොම උන්ට දන්නවා. අරුගින්ද படைப்பு தேவன் படைத்த விதம் ஆபிரகாமே கண்ட விதம் மனிதனே படி சகலமும் அவருக்கு தன்றோ தெரியும். ස්වාමිනාස දසපනත දුන්නා කියන ඒ කාරණාවලුත් දන්නවා. අර්ථර් 10 කටලකලේ කොටතර අන්ද කාර්යමුන් තරියෝ. ඒ කියන්නේ පංච පොත නැත්නම් ව්‍යවස්ථාව ඇවිල්ලා කටපාඩම්. ඒ සෙනග ඇවිල්ලා කුඩා කාලයේ පටන්ම ව්‍යවස්ථාව පොත කටපාඩම් කරනවා. නු සිරු වයසේ මුදලේ අන්ද පංච පුස්තකම් ඉලටේ ද න්‍යාය ප්‍රමාණත්තේ මනපාණම් පන්නිරිකලාර්ගල්. ආ උන්ට දන්නවා ද්විතීයික කතාවේ මෙහෙම තියෙනවා ලෙවි කතාවේ මෙහෙම තියෙනවා මේ හැමදේම දන්නවා. දවන පූජාව යනු කුමද්ද සාන්ති පූජාව යනු කුමද්ද පාප පූජාව යනු කුමද්ද ආහාර පූජාව යනු කුමද්ද මේ හැම දෙෙම ඔවුන්ට කටපාඩමෙන් දන්නවා. අවුරුදු ඉඳ උභාගමම් ලේවේ රාගමම් පාන පාත්‍ර පලි අදේ පොළ සමාදාන පලි සගල කර්මම් නඩක තේරිය මනපාඩමාග. නමුත් ඒකේ තුල තිබෙන්නා වූ දෙවියන් වහන්සේගේ සිත ඔවුන් අඳුරන්නේ නැහැ. ඔවුන්ගේ ජීවිතය තුලත් ඒක නැහැ. ஆன அத குலாக அடங்கி இருக்க கர்த்தருடைய மனசு அவர்களுக்கு புரியவும் இல்லை. இது ஒரு வாழ்க்கையில விளங்கவும் இல்லை. දැන් අවිල්ලා කාගෙන් හරි යවුවනම් අවිල්ලා මොනවාද මොනපදෙත් නිකන් හිතමු ඕකේ උත්පත්ති 15 ගත්තා නම් ආබ්‍රාම් දෙවියන් වහන්සේ අම්බෙලා කිව්වා මම නුඹගේ පලිය කියන කාරණාව කියලා ස්වාමීන් වහන්සේ දවල් කාලේ පෙන්නනවා මෙන්න ආකාශයේ තාරකාවල් පෙන්නනවා දවල් තරු இப்ப நாம பார்த்த ஆதியாகம் 15லே கர்த்தர் ஆபிரகாமை கண்டு பகலிலே நட்சத்திரத்தை காட்டின சம்பவம் இருக்கிறது එතනේ පරිච්ඡේදයේ තියෙන දෙක දන්නවා නමුත් ඒක තුල තිබෙන ඔස්සිත අඳුරන්නේ නැහැ. அது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமான அதுக்குள்ள அடங்கி இருக்கிற தேவனுடைய மனசு தெரியாது. ඒක තුල දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන පණිවිඩය මොකද්ද කියන එක දන්නේ නැහැ. ඒකට හේතුව ඇයි දන්නේ නැත්තේ? ඒකට හේතුව මොකද්ද? දෙවියන් වහන්සේ සමග નિවරදි සම්බන්ධතාවයක් නැති නිසා. அதுக்குள்ள கர்த்தர் வெளிப்படுத்துகிற அந்த சம்பவம் புரியவில்லை. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தரோடு சரியான தொடர்பு இல்லை. அவர்கள் தேவனோடு வளரவில்லை.
அவர்கள் பேலியாலி மக்களோடு வளர்ந்திருக்கிறார்கள். உன் தேவியன் வாச சமக வேடுன அவர்கள் தேவனோடு வளரவில்லை. லோகே கிரமே சமக வேடுன உலக முறைமைப்படி அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இத்தர் சம்பந்தகம தேவியன் வாசத்துக்கு தியாகாண்டோட சம்பந்தகம் நட்டி கரகன் கேனே நட்டி கரகனனுமே சம்பந்த விலான அவங்க தேவனோடு இருக்கிற அந்த நல்ல தொடர்பை அழிந்து அதாவது தேவனோடு அவங்க தொடர்பு வைத்திருக்கவில்லை. முன்மாதிரியாக எடுக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த முன்மாதிரியும் தேவையில்லை. எங்களுக்கு சொல்ல முடியாது, நாப்போட அந்த சபையில எனக்கு அந்த பிரதர் வந்து முன்மாதிரியாக இருக்கவில்லை, அந்த சிஸ்டர் முன்மாதிரியாக இருக்கவில்லை, பிரதர் 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 சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். அப்பே ஆதர்சியமே தியன்னு தேவியன் வாசி வந்த ஆதர்சியம் கிறிஸ்து சுவாமி வந்து ஆதர்சி ஏசு சுவாமி வந்து ஆதர்சி உற்பத்தி போட்டே எரிதல போட்டே ஆதர்ச கண்ட உகாக் தேவால் தேவையான எங்களை எடுத்தால் இந்த வேதம் மட்டும் தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது. இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆதியாமத்திலிருந்து கடைசி வரை அவர் மட்டுமே முன்மாதிரியாக இருக்கிறார். என்ன வின வின ஒண்ண வின கதந்திர ஒக்கோம தீனா மேக ஏமாதே மத்தி வேணும் ஏசு சுவாசி அப்படி ஆதர்சி ஆதர்சமா வெண்டேப்பா கீன ஆதர்சமா வியு துவி நமுத் மம காவத் ஆதர்சியக்கில பலாபுரத்து வேண்டும் மம கிறிஸ்து சுவாசி தியா வித்திர பலாகனே கண்டு கண்டதமாய் தீயன்னு. அதுக்காக நான் மற்றவர்களும் முன்மாதிரியாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்து மட்டுமே முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செல்ல வேண்டும். இதோட மம கித்துணுவே கீழ கீனவா நான் மம பலவேணியாட தனகத்த யுத்துரி தேவ வச்சனைய இன் பாசிய தமாய் அன்னி தொக்கோம கீனேக்க தேவ வச்சனைய தமாய் மகே மொடல் லேக்க தேவியன் வாச தமாய் மகே மொடல் லேக்க. அப்ப நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது தேவன் தான் தேவனுடைய வார்த்தையும் தான் எனக்கு ஒரு மொடலாக இருக்க வேண்டும். என்னுடைய முன்மாதிரி தேவனாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை வந்து தேவனாக இருக்கிறார். இதை எழுதினவரும் கர்த்தராக இருக்கிறார். இந்த வேதம் புஸ்தகமானது எந்த மனிதனுடைய திறமையினாலும் ஞானத்தினாலும் எழுதப்படவில்லை. இது கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால்தான் இந்த தேவ புஸ்தகத்தை அதிகாரி வாசிக்கும் போது நாங்கள் மாம்சத்தினால அல்ல தேவ ஆவியினாலே வாசித்து புரிந்து கொள்ள வேண்டியது. இது ஒரு புஸ்தகம் என்று நான் சொல்றதை விட இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லலாம். அட்டியோ கட்டாரமையோ எத்திலியோ தமன்னிய எவிட கொக்கட அசு சியல்ல பூஜைக்கா தமாட்ட கண்ணிய சீலோட பெமினி சியலு இஸ்ரேல் வருண்டோ ஓ மெசே கலோய எசேய தெல தவான்டத் பழமையின் பூஜைக்கியாக வெடக்காரியாவி பூஜா கிறத மனுஷியாட கதா கொட்ட பூஜைக்கியாட புலுஷன மஸ் தியன் ரோஸ் மஸ் ரோஸ் கரபு மஸ் தியன் மக்னிசாத தருணியாங்கே பாப்பிய சுவாமிநாசிரியே இதாமாத்வ திபுனே மக்னிசாத மனுஷ பூஜாவ சுலு கொட்ட சிக்குவோய்
ඔන්නෑනේ රයිට් ඔතන බලා ගන්න රයිට් එතන එකම කියනවා අන්න මෙතන පාවිච්චි කියන්නේ මොහුන්ගේ ඇවිල්ලා මේ ඔතන ඔබ බලුවා නම් 13 වෙනි පදේ කියන ඇසුරුණු අන්දම මෙසේය එහෙම තමයි පටන් ගන්න මොහුන් ඇසුරුණු අන්දම பகு பதிமூணாம் வசனத்திலே அவர்கள் இருக்கிறது அவர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் எப்படி என்று பாருங்கள் இப்படியான ஒரு கெட்ட விதமாக இருந்தது மாளிகாவோட பண்ருகன சியலு தினாகேம மௌமுனாதக்கான மெலசதமாய் மாளிகாவோட பண்ருகனோ எமேக்கனாட்டம மௌம் கரலதின காரணாவ சந்தான் கரலதிபெனோ தேவ மாளிகைக்கு காணிக்கை கொண்டு வருகிற பலியிட வர சகலருக்கும் இவர்கள் இப்படியாக செய்த காரியம் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் இறைச்சிக்கு மிகவும் பெரேத்தியாக இருந்தார்கள் அதாவது அந்த ரோஸ் பண்ணதுக்கு அதாவது கூரை கொண்டு வந்து அதை போட்டு இறைச்சி பிடித்துக் கொள்வார்கள் ඒ කියන්නේ දැන් මේගොල්ලෝ වැඩකාරයෙක්ව යවනවා ගිහිල්ලා ගෙන මට රොස් කුරුපු මස් කියලා. ඒ කියන්නේ ඇයි තාත්තා හෙඩ් පාස්ටනේ. ඉවරව වේලේකාරව අනිපි ගේබෝ එනක රොස් පන්න කෝලිය කොණ්ඩුව එන කారణ තාපන් හෙඩ් පාස්ටරාග ඉරිකරපඩියල්. ආ තාත්තා හෙඩ් පාස්ටර් නිසා මේගොල්ලන්ගෙන් කවුරුත් මුකුත් තාන්නේ නැහැ. ඒ නිසා මුන් ඇල සෙල්ලම් වැඩි. ඒ කියන්නේ ගිහිල්ලා මස් ටික බලෙන් අරගෙන එනවා. හරිද? මේ කාගේද පූජකයාගේ ඒලිගේ පුත්තු பாருங்க ஏலியன் குமார் இவர் தாப்பன் வந்து ஹெட் பாஸ்டரா இருக்கிறப்பட்ட யாரும் ஒண்ணு கேட்க மாட்டார்கள் உடல மத்தகத்தியா கண்ட சேவைய கரண அய அப்பிட்டமாய் அவில்ல பலவேனியாட்ட அப்பே லமைவ பலல அதன் சேவைய இப்ப நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க ஊழியம் செய்கிற நாங்கள் தான் முதலாவது எங்கட பிள்ளைகளை பொறுப்பாக ஒழுங்காக வளர்க்க வேண்டும் මං ඇත්තටම දෙවියන්වහන්සේට ස්තුති කරනවා අපේ මම නම් දකලා තියෙන ඉතින් අපේ කට්ටිය හොඳට දෙවියන්වහන්සේ තුල පොඩි කාලෙම ළමයිව අදලා තියෙනවා නා කතරු නා නන්දි සත්‍යකේ සෝස්තරිකේ ඉංග්‍ර ජනංග සිරවැදුල ඉඳ සිර පිල්ලෙකලේ නන්දාග වලතිරිකාර්කල් ඒ සමාරක් අයව බලන සමාරක් සභාවල් වල දේව සේවකයා දේශනා කරනවා උන්ගේ දේව සේවකයාගේ ළමයි දරුවෝ ටික ඇවිල්ලා එළිය ඇවිල්ලා ෆුට්බෝල් ගහනවා பாருங்க சில சபைகளே அந்த சபை போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார் அவரோட பிள்ளைகளோ வெளியே ஃபுட்பால் அடிச்சு கொண்டிருப்பார்கள் கிரிக்கெட் காகனே நத்தங்கையில கலசம் ஒன்னு மென்ன வெட்டனா வகை ஆத்தி ஒயே அவிதகின ஜிம் பப்பலா வகை அவித அவித நம்ம தக்கல தின ஜிம் பப்பலா செட் இல்ல அவர் கிரிக்கெட் அடித்துக் கொண்டிருப்பார்கள் அவரோட கலசம் வந்து கலண்டு விழுத மாதிரி ஜிம் பப்பா மாதிரி இருப்பார்கள் நான் அப்படிப்பட்ட ஜிம் பப்பாக்களை கண்டிருக்கிறேன் එතකොට මේ මේවා තමයි දැන් මෙතන දැන් මේ මෙවැනි පසුබිමේ මෙවැනි පසුබිමක ඇවිල්ලා සාමුවෙල් ස්වාමීන් වහන්සේත් එක්ක වැඩෙනවා. බලන්න ඉපරිපට්ට ඒ සූනෙලේ තන ඉපරි සාමුවෙල් කතරගු මුන්වාගේ වළඳ කොണ്ടിരിക്കරා. හරි තව බලන මොහොතේ දැන් මේ පරිච්ඡේද තව කාරණාවල එතකොට අවුල මස් කොකු අරගෙන ගිලා දානවා. බලන්න මේ ඇරචි අන්න කූරේ போயிட்டு කොක්ක போட்டு எடுத்துக்கிறார்கள். එතකොට බලන්න මේගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ මේ රාජ්‍යයේ මුන් දෙවියන් වහන්සේ තුල වැඩෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ ස්වාමින් වහන්සේ සමග ගමන යන්නේ නැතුව මේගොල්ලොන්ට ආවේණික වෙච්ච ක්‍රමවේදයක් එක්ක ගමනක් ඇවිල්ලා මුන් ගමන් කරන දේ අපිට දකින්න ලැබෙනවා. බලන්න මේ දේව රාජ්‍යතිලේ දේව සමූහතිලේ කර්තෘක වේන්දියමාන ஒரு வாழ்க்கையை செல்லாம தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க தேவன் 18 வசனத்துல சொல்லுகிறார் ஆனாலும் சாமுவேல் பிள்ளை ஆண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் நீங்க ரெண்டு பயணங்கள பாருங்கள் எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் அந்த பிள்ளையோ ஆசாரியனாக ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் இட பஸ்ஸே ஆய் 18 பதே ஆயிட்டு கேனோம் திரும்ப அதுக்கு போய் 18 வசனத்துல மீண்டும் சொல்லப்படுகிறது
එතකොට මේක දෙවියන් දෙවියන්ගේ ආනුභාවය දෙවියන්ගේ ආත්මෙන් වාසේ මේ පරිච්ඡේදයෙන් නැත්නම් මේ සිදුවීමෙන් පෙන්නවා සාමුවෙල් කියන එක්කෙනා මෙවැනි වාතාවරණයක තමයි ඔව් වැඩුණේ. ஒரு கத்தோடு ஆவியானவர் சொல்லுகிறார் காட்டுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் சாமுவேல் வளர்ந்து கொண்டு வருகிறான் அநாகத வத்ரு ஓ அநாகத வத்ரு ஆவே மெவனி வாத்தாவரண மெதகிலகி இன்னொரு விதத்தில் சொல்றதுனால பாருங்கள் என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பின்னணி சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து வந்தான் என்று தேவன் காட்டுகிறார் தாப்பன் கசிப்பு அடிக்கிறவனாக இருக்கலாம் நமு தருவ கசிப்பு தாத்தக்கரப்பையோ மட்டக்கரண்டோ மகே தாத்தர்கிக்க தமை மமகரான் ஆனா பிள்ளையா கசிப்பு அடிக்காமல் இருக்கிற காரணம் என் தாப்பன் செய்தவைகளை நான் செய்ய தேவையில்லை என் தாப்பனாகிய பரலோக தேவன் சொன்னதை தான் நான் செய்கிறவனாக இருக்கிறேன் මගේ සහෝදර සහෝදරියන් අත කොයි හරි තත්වයක ඉන්න පුළුවන් විවිධාන්දම නමුත් ඒක මට අදාළ නැහැ හේතුව මම ස්වර්ගික දෙවියන් වහන්සේගේ වචනය මොකද ඒක තමයි මට ඒක තුල තමයි මම වැඩෙන්න ඕනේ එන් සහෝදර සහෝදරියල එපරිපට සුන්නේලෙම ඉන්න එනක අද අවශ්‍යම ඉන්නේ ප්‍රශ්නේ இல்லை එන් දේවන් என்ன சொல்கிறாரோ அதே விதமாக தான் நான் வளர வேண்டும் ස්වාමීන් වහන්සේ තවදයක් උගන්වනවා මොකද්ද කියලා කිව්වොත් ඕනෑම පසුබිමක දෙවියන් වහන්සේ තුල වර්ධනය වෙන්න පුළුවන් කියලා උගන්වනවා பாருங்க கர்த்தர் இன்னொரு காரியத்தை இந்த இடத்திலே முன்குறித்து வைக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களால் தேவனுக்கு முன்பாக வளர முடியும் எங்களுடைய ஒருத்தர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் இப்படித்தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கும் அம்மா என்னமோ தெரியா அம்மே அம்மே மெத்தன நம்ப அம்மே அருமாசம் கனவா அம்மே අර අපේ ලොකු ලොකු නැයි එයාත් ඇවිල්ලා මුකුත් පේන්නේ අම්මේ මට මෙතන හිටියොත් අම්මේ මමත් උන් එක්කම එකතු වෙලා මේව තමයි කරන්න වෙන්නේ අම්මේ ඒ නිසා අම්මේ කොහොම හරි මට මේ සේවයත් එපා අම්මේ මුකුත් එපා ඒක වටේ ඉන්න ඔක්කොම ඔරුව අම්මේ මාව ගෙදර ගෙනියන්න අම්මේ දාගෙන அம்மா வரும்போது நாங்கள் சொல்லுவோம் அம்மா அம்மா இந்த இடத்துல எனக்கு இருக்க முடியாது காரணம் அந்த இடத்துல எரிச்சி களை எடுக்கிறார்கள் இப்படியாக இருக்கிறது எல்லாமே செய்கிறார் அதனால இந்த அம்மா இந்த இடத்துல இருக்க முடியாது என்னை கொண்டு போவேன் என்று சொல்லுவாங்க ළමයාව පැත්තක තියන්නකෝ අපේ උන්නයලකින් ආන්න මේ දේව දවියන් වහන්සේ දන්නෝ උන්නයලා ඉන්නේ ආ දේව රාජ්‍ය දවියන් වහන්සේ සේවය කරගෙන දේවචන ඉගෙනගෙන යන උන්නයල තමයි උට කියනවනේ අයියෝ දැන් මට නම් එපා වෙලා තියෙන්නේ මේ දේවල් බලලා මාව නිකන් කවර් කරලා තියෙන්නේ හරි මෙයා තමයි සාන්තදාන්ත තීන්ත කුප්පිය அந்த பிள்ளையை நீங்க மூலையில வச்சு பாருங்க தேவராஜ்யத்துல தேவ வார்த்தை கற்றுக்கொண்டிருக்கிற எங்களுடைய பெரிய ஜனம் எடுத்து பாருங்க அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து எனக்கு வேணாம்னு போயிட்டு இவர்கள் தான் சாந்ததியில குப்பியாக இருக்கிறார்கள் குப்பியாக இருக்காங்க அப்படி தெரியாது துண்ண தெரியாது ராஜ்ய கொடநாதன் துண்ண தேவால் அப்படி அமத்தக்க வேணும் தெரியாது துண்ண சேவை அப்படி கரான் ஐ அப்படி அரே மேம வேணாம் மேக வேணாம் சமர ඉන්නවා සමහර පසුබට වෙච්චෝන් ඉන්නවා උඹනාද කරන්නේ කොහෙවත් යන්නේ නැහැ චර්චුත් යන්නේ නැහැ මුකුත් යන්නේ නැහැ නමුත් උඹ බයිබල් විශාරදේ වගේ පඬිත අමර දේවටත් වඩා අමර දේවල් අනපද සිල්ල ඉකරගල වේදිත නල්ල කරච්ච කුඩිචවර්ගල ඉකරගල අවග පින්මාත්‍රමාගේ என்ன செய்கிறாக அவ வேதத்தை அவ என்ன செய்ய கர்த்தர் விடன் சொன்ன காரியத்தை சொல்கிறார்கள் ஏமனமே சாமுவேல் ලැබිලා ඕන පසුබිමක් තිබුණාදෙන් ඕනම වාතාවරණයක් වුණා මම දෙවියන් වහන්සේ සමග වැඩෙනවා දෙවියන් වහන්සේ සමග වැඩෙන එක කොහේ හිටියත් වැඩෙනවා දේවනෝඩු දේවනෝඩු ඉඳ වළගිර වනේ එපරිපට සූනෙලෙන් එංග ඉඳලා මම වලරුවාන් මාලිගාවත්තේ ඉඳත් වැඩෙනවා වනාත මුල්ලේ හිටියත් වැඩෙනවා තොට ළඟ හිටියත් වැඩෙනවා මාලිගාවත්තේ ඉඳ ඕනෙම කියලා නැහැ මාලිගාවත්තේ සරි වනාත මුල්ලේ සරි එංග ඉඳලා මම වලරුවාන් සිනමන්ල ඉඳන් වලරුමෙන්නෝ නැಲ್ಲ அதிகமாக வளர்ச்சி அடைவதில்லை சூழ்நிலை பற்றி நீங்க பேச வேண்டாமே எந்த சூழ்நிலையும் வளரும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது அம்மா அம்மாண்ண அம்மாண்ண அம்மா என்ன பலன் தாத்தன்ன தனியங்கி தனியங்கி நமூத் தனியங்க இட்டியா தேவியன் வாசத்த ஏதோ அண்ணவா மம சுவாமின் வாசத்தக்க கமன யாயுத்து தாயும் தாப்பும் அவன் பார்க்க வருவதில்லை அவன் தனியாகத்தான் இருக்கிறான் ஆனாலும் அவனுக்கு தெரியும் என் தேவனோடு என் பயணத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும்
නමුත් අද වර්තමානයේ ඒකෙන් කන පිටතම හුඟක් වෙන්නේ. අනේ ඉතින් නිගල් එහෙම කාතලේ තීරණ අරන් යන එහෙම තීරණ අරන් යන අය හරි ටිකයි. අනේ ඉතින් නිගල් කාතලේ எல்லாமே தலைகீழாக தான் நடக்குது. இப்படி ஆன தீர்மானம் எடுத்து வாழ்க்கையில போகிறவங்க மிகவும் குறைவு. ඉතමත් අඩු අඩු කට්ටියක් ඉන්නේ. மிகவும் குறைந்த ජනங்களாக இருக்கிறார்கள். බලන්න අවුරුදු 13 13 දරුවෙක් ගත අවුරුදු 15 වෙලා මේ කොච්චර ස්වාමීන් වහන්සේත් එක්ක වැඩිලා තියෙනවා. අද 13 ලේද 15 ලේද හඬ ඔබ කියන්න සෝරි. අද 13 වයස 13 15 වයස පිල්ලේ කතරක මුල්භාග එපඩියාක වළඳිරකරන. හොඳට හොඳට ඔබ ස්වාමීන් වහන්සේත් එක්ක ඒ කරුණාව ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව තුල හොඳට හැදිලා තියෙනවා. ඒ කරුණාව තුල හොඳට කියනවා කියනවා නම් පෙඟිලා ඉන්නවා. வருஷமாக ඔබ යාඥාව කරන මොහොතේ ඔබගේ යාඥා කරන වර්ධනය කොහමද? நீங்க ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த உங்களுடைய ஜெபத்தை வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது? தேவியனாசிக்கு வச்சனே තිබෙන්නා වූ දැන ගැනීම කොහමද? தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த அறிகிற அறிவு எப்படியாக இருக்கிறது? சுவாமிநாசி அபிமுகத்தை வாடி வேளா කරන பிரசன்சா விஸ்துதிய கோமது. அதுல சமூகத்துல இருந்து நீங்க அமர்ந்து செய்கிற துதி சோஸ்திரம் எப்படியாக இருக்கிறது? ஒபகே பிரசன்சாவ තුල நவும் பாவයක් තිබෙනවා. உங்களுடைய அந்த சோஸ்திரத்தில ஆராதனையிலே ஒரு புதுவிதமான ஒரு தன்மை இருக்கிறதா? சுவாமின்வான்சி ஆத்மியன்வான்சி நவும்மாக்கார வச்சனவால் உபட பிரசன்சாவட தினவார் ஆத்மியன்வான்சி தினவார் உங்களுடைய சோஸ்திரத்திலே ஆவியானவர் புது விதமான புது வார்த்தைகளை தருகிறாரா? அதான் எக்கம பாஷ எக்கம தேது உப கதா கருக நின்று நீங்க ஒரே மாதிரியாகவோ எல்லா நாளும் சோஸ்திரம் பண்ணுகிறீர்கள். அழியம் உபகை யாத்ஞாவ கோமது உங்களுடைய அதிகால ஜெபம் எப்படி இருக்கிறது? அழியம் சுவாமிநாசத்துக்கு உப பிரசன்சா கதாகரமின் சுவாமிநாசே தவசே ஏ சுவாமிநாசகை யமக் லபாகண்டோனுக்கின பிபாசின் ஏ திவ்யநாசதியா பலாகனின்னால் நீங்க அதிகாலையில ஜெபம் பண்ணும்போது கர்த்தரத்துல எனக்கு ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையில நீங்க ஜெபிக்கிறீர்களா? உபகே ஆத்மிக குணாங்கே கோமது உங்களுடைய ஆவிக்குரிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? එක කොරින්ති පොත 3 වෙනි පරිච්ඡේද 1 කොරින්තියර් 3 ආම අධිකාරම් පොඩා රෝගම් පොඩි තිරපි කොළුංග තුන්වෙනි පරිච්ඡේද 1 කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 3 දක්වා 1 කොරින්තියර් 3 ආම අධිකාරම් 1 ල ඉඳන් 3 වරේ සහෝදරයනි ආත්මිකයන්ට මෙන් නොබලට කතා කරන්නට නොහැකිව මාංශිකයන්ට ක්‍රිස්තුස් වහන්සේ තුල බිලින්දුන්ටත් මෙන් කතා කෙලෙමි. මම නුඹලා දැඩි කෑමෙන් නොව කිරෙන් පෝෂණය කෙලෙමි. එසේ කළේ නුඹලා ඒවා දරන්ට බැරිව සිටි නිසාය. එසේය දැනුත් බැරිය. මේලුම් සහෝදරරේ, நான் உங்களை ஆவிக்குரியகள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியகள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பிளநிலவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. උඹලා අතර ඊර්ෂ්‍යාවද විවාදයද ඇති බැවින් උඹලා මානසික මනුෂ්‍ය ප්‍රකාරයෙන් ඇසිරෙනවා නොවේද? පුරාමියුම් වාකවාදමුම් ભેදங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? දැන් මේ කාටද කියන්නේ කියලා කිව්වොත් පාවල්තුමා කොරින්ති සභාවට ලියන ලියුමයි. இப்படி யாருக்கு சொல்றது என்றால் பவுல் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதுகிறார். අද ඒ කියන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් නෝන් ඇවිලා ආත්මිකව සෑහඳ දුර වර්ධනය වෙලා ඉන්න ඕනේ කණ්ඩායම. අදන් ඒ කියන්නේ ඉතින් ආවිකුර විදිතලේ මිගවම වලච්ච ඇඳිරක වෙන්නේ ර කූටම්. දැන් මේගොල්ලන්ට දැඩි කෑම කණ්ඩ බෑලු. දත් නැති නිසාද?
இவர்களுக்கு பெரிய போஜனம் சாப்பிட முடியாது, ஏன்? பல் இல்லாதனாலயா? கீரிலு பால் பால கொடுக்க வேண்டியது. ஏ விதியට கீரி දෙන්න ඒතු වෙලා තියෙන, ඒ කියන්නේ වර්ධනය වෙන්න, ඒ කියන්නේ වර්ධනය වෙන්න බැරි වෙන පිනිස මේකට බාධකය මොනවාද? මොංගේ ජීවිතේ. ඒගොඩ වාල්කලේ වලර මුඩියාම ඉදිකර තඩේ එන්නා. දැන් මොහුත් අර සාමුවෙල් කියවාගේ දෙවියන් වාස සමග වැඩි වැඩෙනවා නම් මේ විදියට පාවුතුමා කියන්නේ. ඉවකුන් සාමුවෙල් සොන්නමාන කතරෝඩ වළඳඳල් පාවුල් ඉපිරි පේසි ඉරක මාටා. එතන මොකට බැරි වෙලා තියෙන ඉරිසියා අවස්ථා විවාද. අප ඉවලක මුඩියාම ලඟින්ද තඩේ නේද පොරාමයෙන් වාකුවාදංගලෝ. ඔබ දන්නවද රුසියාවට වඩා ඉරිසියාව ලොකුයිලු. ඔහුල තේරිම රුසියාවේ විතර පොරාමයේ මිගොම් පෙරසෙ. ඈ ඉරිසියාවට වඩා රුසියාවට වඩා ඉරිසියාව බයanak. ඔය රුසියාවේ විතර පොරාමයේ පෙරසෙ. ඇන්ද විවාද. අර්ථයෙන්ම වඳ වාකුවාදම්. දැන් මේවා නිසා මේකට වඩා උඟක් පදවල් තියෙනවා මම මේ ටිකක් ඔබ ඉදිරියේ කියන්නේ ඈ ඉතින් වෙර இன்னும் நிறைய වார்த்தை இருக்கு நான் இந்த වார்த்தை எடுத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் දැන් මෙවැනි காரணාවල් මේ මනසේ මේ ඔළුවේ දාලා තියෙන නිසා දෙවියන් වාසෙත් එක්ක වාඩි වෙලා දෙවියන් වාස සමග වැඩෙන්න බැරුව තියෙනවා ඉතින් இந்த காரியங்கள் இந்த වார்த்தைகளை தலையில போட்டுக்கிற படியால் கர்த்தரோடு வளர முடியாமல் தடையாக இருக்கிறது දැන් ඔබ දන්නවා ළමෙක් ඇවිල්ලා ඩොක්ටර් කෙනෙක් ගාවට ගෙනිච්චාම සමහර විට අසනීප තත්ත්වෙ නැත්නම් මොකක් හරි අප්සෙට් එක ළමෙක් ගෙනියම ආනා මේ ළමයා ඒගොල්ලෝ ඩොක්ටර් බල්ලා කියනවා මෙයාට ඇඟේ මේ මොකද්ද පොඩ්ඩක් මොනද ප්‍රෝටීන් විටමින් නැහැ බං ඔරු පිල්ලේ නොයි පට ඩොක්ටරේට කොണ്ടു போனா ඩොක්ටර් අන්න පුල්ලේ පාතු சொல்லுவா இவனோட ශරීරத்தில ප්‍රෝටීන් இல்லை කුඩා දරුවන් ඉපදුනම ලංකාවේ දෙනා 3 පෝෂණ මම හරි කැමතියි இது பிள்ளை இலங்கையில பிறந்து அவங்க பிறந்த உடனே குறிப்பாக ஸ்திரீ போஷாவை வேறு யாருக்காவது பிள்ளை பிறந்த நானும் அந்த ஸ்திரீ போஷாவை எடுப்பேன் ஒடிலமாயிட தினா ஸ்திரீ போஷா கே முகது ஏக போஷியடா கே வேடன் தருவான் தோதா கே தங்க ஒப்ப இதான் இப்ப மம நுக்கல காந்து வேடன் சிறு பிள்ளை குடுப்பாக அந்த ஸ்திரீ போஷாவை வளர்றதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது ரைட் එතකොට දැන් ඒ වගේ දරුවෙක් ඇවිල්ලා දෙමව්පියන් ඇවිල්ලා මොනවද කියන අවුරුදු ඒ කියන්නේ අවුරුදු එක ඒ කියන්නේ ඉපදුන දරුවා සහ අවුරුදු 1 අතර ඒ දරුවට අවශ්‍ය කරන ආහාර වේලක් තියෙනවා බලන්න ஒரு சிறு பிள்ளை பிறந்த உடனே இருக்கிற பிள்ளைக்கும் ஒரு வயசு வருவர இருக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு இருக்குது கொடுக்க வேண்டிய உணவு ඊට පස්සේ ඇවිල්ලා ඒ ඊට පස්සේ අවුරුදු 1කින් 2කින් පස්සේ ඇවිල්ලා පොඩක් ආහාර වේලේ පොඩක් තව පොඩක් වර්ධනය කරනවා அது பிறந்த ரெண்டு வயசு தாண்டின பின்பு அந்த போஜன அந்த உணவு வேலை கொஞ்சம் மாறும் இது பஸ்தி ஆவilla டெமோபிய மனாத காரணே தருவட்ட ஆவilla கேம தின விலாவேதி ஏகோல கற்பனா கர்னா டெமோபிய மே தருவட்ட ஆவilla உண்ட ஏவை கேன்னி தென் போஷ்ய தாயக ஆஹார வேல அதின்ன தமை ட்ரை கரன்னி மிசக் நிகம் எம் பேக்கன் அர கேப்சி ஏவை வல போஷ்ய தாயக நானி ஏவ சோபன ஏவ ஏக கன் ஏவ கன்னே சோபனட காரணா ஏக சோபன காரணா போஷ்ய தாயக கிள கின மோ வயசு எப்படி එතකොට මොනවද වෙන්නේ කියලා අවුරුද්දකට ඉස්සෙල්ල මන්දබෝධි මන්දපෝෂණය වෙනවා. එපිට ஒரு ವರ್ಷ තාණ්ඩක මුන්නාඩි ආ මන්දපෝෂණමක මාරිරුවාන්. ඒ වගේම තමයි පොඩි දරුවෙක්ට ඇවිල්ලා ඉපදුන දරුවෙක්ට ආ පෝෂ්‍යදායක ආහාර වේලක් දෙන්න කිව්වා කියලා කව්පිටික ඔබන්නේ නැහැ නේ කටේ. ஒரு පිල්ලේ පරنده උඩනේ අන්ද කව්පිය වයිල තිනික මාටාගෙන සත්වමුල්ල උනවෙන්ද. ඒක තියනානේ. ඒ කියන්නේ අවුරුදු 21 එනමෝතේදී
තරුණයන්ට ඊට පස්සේ වගේ වගේ තියෙනවා. ඊට පස්සේ ආයෙත් වයසට යන වෙලාවේ ක්‍රමවේදයක් තිබේ. අනේ 21 වයසේ වරපොර. ඒක තමයි ඒ දරුවා වැඩෙන මොහොතේ, ඒ දරුවා එහෙම දෙන මොහොතේ, ඒ දරුවා වැඩෙන මොහොතේ ඔහු ඇවිල්ලා හොඳ පුෂ්ටිමත් විදියට ඉන්න පුද්ගලයෙක් හැටියට ඉඳී. අපත පිල්ලේ බලන්ද 21 වයසේ අපේ වාලිබණාග මාරුම් පොද නල්ල ඔරු සත්තුම පෙළනුල්ලමනාග නල්ල ඔරු මනිද වාලිබණාග වලරුවාන. දැන් මං ඔබගෙන් ගන්නෙ දේව වචනේ තුල ඔබ විටමින් කොච්චරක් අරන් තියෙනවද? இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க தேவ வார்த்தையில எவ்வளவு விட்டமின் எடுத்திருக்கிறீர்கள் பௌத்திஸ்ம் அரகின அவருது 10க் தன் வயசு ஓயாடி இப்போ நீங்க முனுக்கு ஞானஸ்தானம் எடுத்து உங்களுக்கு 10 வயசாக இருக்குது கமட அவருது பாக் பௌத்திஸ்ம் அரா அவருது பாக் நட்ட பௌருத அவருது தேக கொண்டட்டே கொண்டட்டே ஏ ஒக்கு கொண்டதா சிறனே முனுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு வயசு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் அது தாராளம் தன் அவருது 10க்ம் ஆவில ஒப தாம ஆவில முகத அர வகையில அர சூப்பிங் ඉරි බෝතලෙන් ඒ විදිහටමද තියෙන්නේ වර්ධනය. තාම යාඥාව ඇස් දෙක වල අර බදලා ආමෙන් 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 හලෙලුයා ආමෙන් ආමෙන් විනාඩි පහක් ගියා අම්මා විනාඩි පහ මම ප්‍රේ කරලා ප්‍රේස් ද ලෝඩ් හප්පා නිහමයිනේ සන්තෝෂයිනේ තැන්කියු ජීසස් විනාඩි පහක ඔබ මා වාඩි කරේවා. நீங்க இன்னும் 10 வருஷம் ரட்சிப்படைந்து நீங்க இன்னும் அந்த 5 நிமிஷம் ஜெபித்து பிரஸ் லோட் 5 நிமிஷம் உட்கார வச்சிட்டீங்க ஜெபத்துல இருந்து அப்படியே இன்னும் இருக்கிறீர்கள் மாசேட்டம் அவilla ಪರಿச்சேதியா கியோல கொடுகிய வீரியங்க இன்னும் சமரக்கத்தி ஒரு மாசத்துக்குமே ஒரு அதிகாரம் வாசிச்சு வீரர்களான இருக்கிறீர்களா இதோட ஏகோ லாரி சந்தோஷம் அம்பா அம்மா அத கியோவானே ಪರಿச்சேதியா பிரஸ் லோட் ஏமது அப்பா சொல்ல நான் ஒரு நீ முழு அதிகாரத்தை வாசிட்டேனே பிரஸ் லோட் அப்படியா නැතනම් ඇවිල්ලා හැමදාම උදේට ඇවිල්ලා ගීතාවලිය 23 නිල් ගොදුරු බිම දිගේ තාම තනකොල කාගෙන இல்ல இன்னும் நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாரியில சங்கீதம் 23 வாசி கொண்டு புல்ல தின்னு கொண்டா இருக்கிறீர்கள் ஓ ஏ ஏ கமதாம கியோனாய தனகுல தமை நீல் கோதுர் பிமேல இன்னி இதுங்க நான் நான் அங்க இன்ன தனகுல நீல் கோதுர் பிமேம தமை இதுங்க ஏகே ஞானே ஏகே ஞானே ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்கள் என்ன செய்வே அது புல்ல தின்னு கொண்டு தான் இருப்பார்கள் ஒவ்வொரு அதுக்கு மேலே போக மாட்டார்கள் ஓ மதத்வே අපි තමයි කල්පනා කරන්නේ අපේ වැඩෙන එක අපේ කතා බාස් වල කොහොමද තිබෙන්නේ ක්‍රමවේදවල වචනවල අපගේ කොහොමද තියෙන්නේ නැත්නම් ඔය කටේ බ්‍රේක් නැතුව ඔය කියවනවද ඒකට වලර්චි එපඩියක් இருக்குද ඒකට பேச்சு එපඩියක් இருக்குද ඒකට இல்லටි නම් කවයිල බ්‍රේක් இல்லாம பேசிக்கொண்டு போகிறோமா මන් දන්නා ඔබ ඔබ මන් දන්නා ඔබ ආත්මිකව වර්ධනය වෙච්ච සෙනගට මං කතා කරන්නේ එනක තේරෙන නිය කතා කරන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් වර්ධනය වෙච්ච සෙනගටයි කතා කරන්නේ කියලා කිව්වොත් ඒ වර්ධනයේම ඉඳ පල්ලයට එන්න පහිලට යන්න. ඉහලට යන මොහොතේ හැම වෙලේම කකුල වැදෙනවද කියලා බලන්න ඕනේ පොළවේ. ඒක හරි වැදගත්. எனக்கு தெரியும் நீங்க ஆவிலே நல்ல வளர்ச்சி இருந்த ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் காரணம் நீங்கள் மேலே மேலே போக வேண்டும் ஆனா நீ எவ்வளவு மேலே போனாலும் உங்க கால் கீழே படுதான்னு எல்லாரும் பார்த்து கொள்ள வேண்டும் ரைட் ஓகே ஒன்னு ஈலங்க எக சாமுவேல் தேவனி பரிச்சயம் 26 ஒன்னு சாமுவேல் 2 அதிகாரம் 26 சாமுவேல் நம் ளமையா வெடிமி சுவாமின் வாசி இதியை மனுஷங்க இதியை பிரசன்னவ சிட்டிசேக பிரசன்ன சிட்டியானே பிரசன்னவ சிட்டிசேக சாமுவேல் என்னும் பிள்ளை ஆனவன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் தென் பலண்ட அத்தன இயல பதே கியூவா தேவியன் வாசி இதியை வேடுனா பரு மேலே வார்த்தல பார்த்தா மேலே வார்த்தல கர்த்தருக்கு முன்பாக வளர்ந்தான் විශයවනි පදේ පොඩක් ස්වාමීන් වහන්සේ තව පොඩක් මෙයා තව මේ විදිහට දේවානුභාවයෙන් කතා කරලා පෙන්නන කරනවා කොහොමද කියලා කිව්වොත් මිනිස්යන් ඉදිරියේ කියලා තියෙනවා මිනිස්යන් ඉදිරියේ ප්‍රසන්නව සිටියේ 26 වර්තල ආවියන් இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் முன்பாக பிரியமாக நடந்து கொண்டான் கவுத මේක කියන්නේ சாமுவேல்ட யார் இது சொல்றது சாமுவேலா ஆ சாமுவேல்ட කියන්නේ මම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මනුෂ්‍යයන් ඉදිරියේ ප්‍රසන්නව සිටියා. සාමුවෙල්ද කියන්නේ නෑ නෑ නෑ. මේක දේවානුභව දෙවියන් වහන්සේ ඔහු ගැන කියනවා. ඉතින් යාර සාමුවෙල් සොළුද නා කර්තවක මුන්භාගම මිනිසෙකු මුන්භාගම පිරියමක නඩන්දු කොටේන්නේ இல்லை. ඉතින් ආවියානවරේ ඉද එළදිකරාර. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ කිව්වා මගේ මගෙත් එක්ක මා සමග වැඩුණා. හොඳට අහගන්න. මා සමග වැඩුණා. ඒ ඊට පස්සේ කියනවා මෝ මනුෂ්‍යයන් ඉදිරියේ ප්‍රසන්න වේ. நல்ல கேளுங்க கர்த்தர் சொல்லுகிறார் இவன் எனக்கு முன்பாகவும் வளர்ந்தான் அதே போல் மனுஷருக்கு முன்பாகவும் பிரியமாக வளர்ந்திருக்கிறான் பிரசன்ன வேட்டியா கீழே கியா நீ முகத்தை மனுஷன் எதிரியே நிக்கிற
හොඳට මේ පවුඩර් ගාලා ආ නිකන් ඒ වගේ පවුඩර් වලින් නාලා වගේ පවුඩර් ගාලා නිකන් hina වේද ඊ ගාලා ඒ වගේ ඒකද මේ කියන්නේ මේ ප්‍රසන්න භාවය කියන්නේ කොහොමද මූණ මූණ ඕදලා මේ නිකන් hina වෙන එකද අපිට පිරියමාගෙන සෝනම් පුළුද එන්නේද නැල මොහොත කලෙවේ පවුඩර් පොට පල්ල කටි කොන්ඩ්‍රකරද අදා ආ නැත්තම් ෆෙයරන් ලව්ලි නැත්තම් මොකක්hari ක්‍රීම් ගාලා බේබි ක්‍රීම් හරි ගාලා පොඩ මූණ කොට සුදු කරලා නිකන් ආ ඒ වගේ මූණ අර මනුස්සයන් ඉදිරියේ ගිහිල්ලා ලස්සන ඉනාවක් දාලා ඒ වගේ ස්මයිල් කියලා ඒ වගේ ඒ වගේද ඉලටි ෆෙයරන් ලව්ලි ඉලටි බේබි ක්‍රීම් පොට මොහොත කොඤ්ඤ වෙල්ලියකි මනදරක මොනබග අපිට ස්මයිල් එන්න සොල්ලි ඉදිකරලා අපඩියා මේක ඇවිල්ලා මූණ සම්බන්ධ නෙමෙයි මේක හිත ඇතුලේ ඇතුලේ සම්බන්ධ இது முகத்தோடு தொடர்புபட்டது அல்ல இது வந்து உள்ளே மனசோடு தொடர்புபட்டது பொறுவட மனுஷ்யத்தியா பல்ல hina வேண்ட புலுவா போய்க்கு ஒரு மனுஷன பார்த்து சிரிக்கலாம் இங்க உங்களோட தான் ஏம் இன்னோ மனுஷன் அது உங்களுக்கு தெரியாது அப்படி பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் நான் சமாவே இன்னோ ஜெயசி விடை தால மே ஜெயசி விடை ஜனகம் அங்கே முனா கரண்டது பா கேல தம்பை நத்தங்கி ஓ கண்ணியன்ன தங்கியன்ன கால முன்னாலே வந்தபடியா சிரிக்க வேண்டியதாச்சு சொல்லுவார்கள் தெரியும் நீ சிரிக்காமல எனக்கு இங்க இருந்து உங்க முகங்களை பார்க்கும் போது உங்க முகம் பிரகாசிக்கமாக இருக்கிறது எனக்கு காண முடியுது மனசு நல்லா இருந்தா அந்த பிரியமாக இருக்க முடியும் உள்ளே இல்லாட்டி அது அப்பிரியாக இருக்கும் දැන් මනුෂ්‍යයන් ඉදිරියේ ප්‍රසන්නව ඉන්න ඕනේ නම් ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ දකින්න රයිට් මෙයා ඇත්තටම මනුෂ්‍යයන් ඉදිරියේ මගේ ගුණාංගය දාලා ඉන්නවා කියලා ඉන්න පුළුවන් වෙන්නේ දෙවියන් වහන්සේ සමග වැඩුණොත් පමණයි ඔය කතරෝඩ වළඳනதால මට්ටමේ දේව සමූහத்திலே මිනිස්සුන් මුන්බාවේ පිරියමාග වළඳිருக்கலாம் දෙවියන් වහන්සේ සමග වැඩුණොත් තමයි ඒ ස්වභාවය එන්නේ தேவனோடு வளர்ந்தால் மட்டுமே அந்த சுபாவம் வரும் தேவனுடைய வார்த்தை வாசிக்க வாசிக்க அதே போல் பேச பேச அதே சிந்தனை எங்களுக்குள்ளாக வரும் போறது உண்மையா இல்லையா கேலையும் ගැලේ ලබන්නේ ඉස්සෙල්ලා. නිය රචිපේකෝ මොඩෙල්ල නිකන් ෆිල්ම් පාතිරිපීර්ගල්. ඊට පස්සේ ඔබගේ ඔබගේ ඔබ ඒ විදියට අඳිනවනේ ඒ කාලේ. ශාරුක් ඛාන් වගේ නෙමෙයි ඔබ. නමුත් ඒ විදියට ඒ කානු කට්ටයක් කපනවනේ. නිය අන්ද කාලෙතලේ ශාරුක් ඛාන් පොලේ අන්ද ඛාන් කට්ටොන් වෙටිරිපීර්ගල්. ආ. ජූලි වවුලා වගේ පොඩක් එල්ලිලාම ඉන්නවනේ. ජූලි වවුලා පොලේ තොගි කොන්ටරකුම්. ඒ කියන්නේ අපි එතකොට මම දන්නේ ඔයගොල්ලෝ අපි එතකොට ඉන්නා ඒ කියන්නේ ඒ ෆිල්ම් එකේ පුද්ගලයා වගේ තමයි අපේ එනකන අපි බලන්නේ ඒක තමයි අපි ආශ්‍රය කරන්නේ ඒක තමයි අපි කතා කරන්නේ ඒක තමයි අපේ මනසේ දුවන්නේ නමුත් දෙවියනාසත් එක වාඩි වෙලා දෙවියනාසගේ එක කතා කරනවා දෙවියනාසගේ වචනේ කියනවා දෙවියනාසගේ වචනේ මෙනෙහි කරනවා එතකොට මොනවාද වෙන්නේ අපගේ මනස ස්වාමිනාසගේ වචනේ වෙනස් කරගෙන වෙනස් කරගෙන වෙනස් කරගෙන වෙනස් කරගෙන தேவ சமூகத்தில இருந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு பேசும் பொழுது அதே அந்த அவனுடைய குணாதிசயங்கள் தான் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போகும் நீங்க இருக்கிறீங்களா
ඉන්නවනම් පොඩ්ඩක් ටයිප් කරලා හරි ආමෙන් නැද්දාන් දේතු මං සමහරට දන්නේ නැහැ ඒතු සාමුවෙල් ලගීලාද නැත්නම් ඉන්නවද කියලා සාමුවෙල් ලවෝනේ සභාවට සාමුවෙල් நீ இருந்தீங்கன்னா டைப் பண்ணி சரி போடுங்க நீங்க இருக்கிறீர்கள் ஆமீன்னு சொல்லி காரணம் சபைகளுக்கு சாமுவேல்கள் தேவை. ஓகே தேங்க் யூ எதுமி எக சாமுவேல் எக சாமுவேல் இவர கர்ணா எக சாமுவேல் ஒன்னு சாமுவேல் பரிச்சயம் மூன்றாம் அதிகாரம் அதாவது எக சாமுவேல் துங்கினி பரிச்சயத்தை அரவ கண்ண ஒன்னு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க நமேசா தாய் நமேசா தாய் அரி ஒன்பதும் பத்தாம் வசனங்கள் அது நமேசா தாய வினிப்பாதே நமேசா தா வினிப்பாதே அப்படி பலந்தோனி நான் பார்க்கணும் ஒன்பதாம் பத்தாம் வார்த்தைகளை பார்க்க போகிறோம் ரைட் கியவோமு பலந்த ஓகே டெமலம் போட்ட கியவந்தே பலந்த ஒன்பதாம் வசனம் சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் பலண்ட மெத்தன சாமுவேல் சாமுவேல் திவ்யன்வா சமக வெடுனா பாருங்க சாமுவேல் தேவனோடு வளர்ந்தபடியால் தேவனுடைய சத்தம் நல்லா கேக்குறது கர்த்தர் அவன் பேசுகிறார் அமுதோ பலவேனி வதாவட்டே ஹாண்ட ஓட அரியட தேருங்கண்ட பெருன நி சத்தம ஓ ஏலிகாவட கி லவ்வி தும்பாரா கி லால அத்ரனி பாரதி ஓட சுவாமிநாச ஹாண்ட கியன கோ தேருங்கண்ட அ முதலாவது முறை சாமுவேலுக்கு தேவனுடைய சத்தத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போனபடியால் தான் ஏலி இடத்துல போய் கேக்குறான் கடைசியாக நான்காவது முறை சாமுவேலுக்கு நன்றாக சத்தம் புரிகிறது மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிற சம்பவம் இடத்துல இருக்கிறது பலவெனி வத்தாவே அத்தனமே ஏலி அவில தனகண்டோன்னு தேவியன் வாச தமாய் மீ சாமுவேலுக்கு கதா கலே கினக்கு ஏலி தனகத்த யுத்துய் நமு ஏலிட்ட தேருங்கண்டத்துனே துங்கனி வத்தாவே முதலாவது முறை ஏலிக்கு புரிந்திருக்க வேண்டும் தேவன் தான் சாமுவேலோடு இடைப்பட்டு பேச போகிறார் என்று ஆனா ஏலிக்கும் புரிந்தது மூன்றாவது முறை தான் ஏலி பிரமாத வடி அவ ஏலியும் தாமதமாகி தான் புரிந்திருக்கிறார் நம்ம ஏலி பிரமாத விழா தனகண்டு ஏலிக்கு என்ன பூஜைக்காக லொக்கு பூஜைக்கா உத்தம பூஜைக்கா ஏலிக்கு தாமதமாகி புரிந்து கொள்ள முடியாது காரணம் ஏலி தான் பிரதான ஆசாரியன் முதலாவதாக புரிந்திருக்க வேண்டும் எப்படி நிலைமையை பாருங்கள் சாமுவேல் நிலைமையை பாருங்கள் ஏலியை பார்த்தால் ஏலியில கண் பார்வை குறைந்திருக்கிறது இந்த வயசுலே ஏக்க வித்தரானே ஏலி தேவியன் வாசத்துக்கு சம்பந்தத்தாவே குட்ன அது மட்டுமல்ல ஏலி தேவனோட எந்த தொடர்பும் இல்லை நம்ம சாமுவேல் சம்பந்தத்துக்கு நம்ம நட்டிக்கிறேனே ஓ நம்ம பசுபிமே ஓ சம்பந்தத்தாவே தாம தமாகே நம்ம ஜீவத்தெல்லாம் தீனோம் ஆனா சாமுவேல் தேவனோடுக்கு தொடர்பை அவன் இல்லாமல் ஆக்கவில்லை எந்த சூழ்நிலையும் கர்த்தரோடு மட்டுமே தொடர்பில் இருந்திருக்கிறான் மங் ஒபட்ட நான் இந்த நேரத்திலே விருப்பப்படுகிறேன் உங்களை தேவ வார்த்தையிலே தைரியப்படுத்த நீங்க எந்த சூழ்நிலையில் எந்த எப்படியான பிரச்சனையில் இருந்தாலும் தேவனோடு இருக்கிற தொடர்பை மட்டும் நீங்க கைவிடக் கூடாது எங்களுடைய விருப்பம் என்ன என்றால் நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு நல்ல செவி கொடுக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டிய நிலைமையில இருக்க வேண்டும் காலே யாத்யா காலே வச்சினே கிவிமே காலே வர்தனை அதனால உங்களுடைய துதி ஆராதிக்கிற வேலை ஜெபம் வாசிக்கிற வேலை அதே போல வேத வார்த்தை வாசிக்கிற வேலை நீங்க அதிகரித்துக் கொள்ளுங்க சரீரிக ரோக பிரச்சனை வெண்ட புல்லுவான்
විවිධ ප්‍රශ්න රැකියා ප්‍රශ්න මොන ප්‍රශ්නෙන්ද සමහර විට කැඩෙන ආකාර ප්‍රශ්න වෙන්න පුළුවන් නමුත් ඒ ප්‍රශ්නය ඔබ දෙවියන් වහන්සේට තියෙන සම්බන්ධකමට අවිලා බාධාවක් කරගන්න එපා. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், சரீர விதமான நோயாக எப்படியான பிரச்சனையாக இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவனோடு இருக்கிற தொடர்புக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதை நீங்க ஒரு தடையாக போட்டுக்கொள்ள கூடாது. அப்பகே ஜீவித்தே அப்பகே ஜீவித்தே திவ்யன் வான்ஸ் விசேஷ மம கேண்ட கமத்தி சேவையை கரண சீலு தின ஆட்டம் கேண்டத்தின காரணம். நான் விசேஷமாக சொல்ல விரும்புகிறது, ஊழியம் செய்கிற உங்க நீங்க சகல ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, දෙවියන් වහන්සේත් එක්ක වැඩෙන එක, දෙවියන් වහන්සේ සමග වැඩෙන එක ඔබ බාධාවක් කරගන්න එපා. ඔබේ ගමන ඔබ යන. කර්තෘක මුන්බාග දේව සමුගතලේ නිය වලරෝදේ නිය ඉන්නු තඩේපටි කොල්ල වෙන්නම්. තොලරන්දු පෝග වෙන්නම්. ඔබට හොඳ කියන අය ඉන්න පුළුවන්, නරක කියන අය ඉන්න පුළුවන්. ඔහුගේ නල්ලදේ පේශිරගල කළාම්, කෙටදේ පේශිරගල මිරකලාම්. ඔබට උදව් කරන අය ඉන්න පුළුවන්, ඔබගේ උදව් ඔබ ඔබට උදව් ඔබට එන උදව් වළක්වන පුද්ගලෙන් ඉන්න පුළුවන්. உங்களுக்கு உதவி செய்கிறது இருக்கலாம், உங்களுக்கு உதவி வருகிறது தடை பண்ணுகிறதும் இருக்கலாம். உங்களுக்கு மற்றவர்களால் இழந்து கொள்ள அநேகமும் இருக்கலாம். போராட்டங்கள், பாடுகள், அப்படியான வெக்கம், நிந்தனை, இப்படியான காரியங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். மனுஷங்க விவிதா விவித குறி வச்சனவால் உபகே சித்தவில்லா கப்பல போட்டல தால தீண்ட புழுவோம். மனிதர்களுடைய வித கொடியமான கூர்மையான வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஏக ரக்கியா ஸ்தானே வெண்ட புலுவாங், சபாவே வெண்ட புலுவாங், பவுல் ஜீவித்தே உனத்தரி வெண்ட புலுவாங். அது நீங்க வேலை செய்யற இடமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகவும் இருக்கலாம். நமது மாவ கேண்டேவிய தேவி அன்வாசு கீன கமத்தை ஆனா என்னை அழைத்தது தேவனுங்கிறது மட்டும் ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மம ஐயா சமக சமக இந்தோனு கீனக மத்தகத்தி நான் அவரோடு மட்டும்தான் இருக்கிற வேண்டும் என்கிறத நீங்க மறக்க கூடாது. மம வெடெண்டோனே நான் வளர வேண்டும். மம வெடெண்டோனே நான் எம்ம வேலையும் தேன் மம தேவ வச்சனையும் வெடெண்டோனே வர்தனே வேண்டும். என் மனசுக்குள்ள எப்பயுமே இருக்க வேண்டும், நான் தேவ வார்த்தையிலே நல்ல வளர வேண்டும். மம தேவியன் வாசிக ஹண்ட அசன்னாவ் புத்கலே வேண்டோனே நான் தேவனுடைய சத்தத்தை நல்ல உன்னிப்பாக செவி கொடுக்கிற மனிதனாக மாற வேண்டும். ඒ ආත්මයන් වහන්සේ මග පෙන්වන දේ අරියට මට තේරුම් ගන්නා සිතක් මා තුළ උපදවන් ගන්න ඕනේ. ඒ කරුණා அந்த ஆவியானவர் வழிகாட்டுறதை வெளிப்படுத்துறதை நான் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு காரியம், ஒரு மனசு எனக்குள்ள இருக்க வேண்டும், கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். குணாங்கதாகன் குணாதிசயங்களை போட்டுக் கொள்ளுங்கள். தேவியன் வாசிக்கு பிரேமிய கீனக பலந்தகன் தேவனுடைய அன்பை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். பொறுமையிலே போங்க. கர்த்தர் வந்து மோசையை பார்த்து சொன்னார், இவன் சாந்த குணம் உள்ளவன். அப்படியான குணாதிசயங்களை நீங்க வாழ்க்கையில போட்டுக்கொண்டு போக வேண்டும். ஏகதமாய்ல வெடனே மினியா கர்த்தருக்குள்ளாக வளருகிற மனுஷன் அந்த விவாதம் பேசுகிறதுக்கு வாதங்களுக்கு போக மாட்டான். சொல்ற என்னத்தை சொல்லி போட்டும் என்று ஒரு செவிட்டு தவளைய மாதிரி தன் பாட்டுல போக வேண்டும். பீதி கேம்பை கதாவது செவிட்டு தவளோட கதை தெரியுமா? தன்னத்தங்க தன்னகி ஆள தனகன் தெரியாதவர்கள் தெரிந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் செவிட்டு தவளின் கதை. இப்ப நான் சொல்ல போனா நீங்க சாமியிலே மறந்து போயிருவீர்கள். பரிச்சயா சுவாமின் வாசோ சம கதாகரப்பு காரணம் தேவ ஹண்ட ஓகே கங் வலட்ட வெபுன காரணம் நாங்க பார்த்தோம். தேவனுடைய சத்தம் அவன காதுகள்ல கேட்டது, கர்த்தருக்கு முன்பாக பெரியமாக வளர்ந்து கொண்டான்ங்கிற காரியத்தை பார்த்தோம். எக சுவாமி துங்கினி பரிச்சது பலவினி பதே கீனா சாமுவேல் நான் லமையா ஏலி எதிரியே சுவாமின் வாசர சேவைய கலே நவத்தகின ஏ தவஸ் வலதி சுவாமின் வாசக வச்சனே துர்லபவி தர்சனே போமயக் நோவி. ஒன்னு சாமுவேல் 3:1 சொல்லப்படுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்,
அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. பிரசித்த பிரதேசமான தரிசனம் இருந்ததில்லை. දැන් මේ වෙන මොහොතේ සාමුවෙල් ටයිලර් අවුරුදු 14ක් 15ක් ඇතුළේ 13ක් 14ක් 15ක් අතර දා ගන්න පුළුවන් වයස. විඳ නේර වරුපොතේ සාමුවෙල් කෝ 14 15 වයස පොට කොල්ලනවා. දැන් වචනේ දුර්බල විය කියලා කියන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් කලාතුරකින් කියලා කියන්නේ. කලාතුරකින් කියන එක. වාර්තේ අබුරුවම என்று சொன்னால் மிக்க மிகவும் அதிகமான காலம் சென்று. ඒ කියන්නේ සියලු තැනම වචනේ තියෙනවා. அதாவது எல்லா இடங்களிலும் වාර්තේ இருக்குது. අරද මේ දැන් ඔය වචන දුර්ලභ කියලා කියන මොහොතේදී අම් කිව්වා ඒලා කලාතුර කලාතුරකින් කියලා කියන්නේ අන්න ඒක තමයි අර්ථවත් කරන්නේ සියලු තැන්වලම දේව වචනේ තියෙනවා දේව වචනේ තියෙනවා අදද எல்லா இடங்களிலும் වාර්තා இருக்குது அபூர்வம் என்று சொல்லும்போது மிகவும் நிச்ச காலம் சென்று නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙනවද කියන එක තමයි බලන්න ඕනේ ஆனாலும் தேவனுடைய வார்த்தை இருக்கான்னு தான் பார்க்க வேண்டும் අර වචනේ තියෙනවා දෙවියන් වහන්සේගේ දවචනේ ඒකයි වැදගත්. වාර්තේ ඉරක අන දේවනුඩේ වාර්තේ ඉරකන්නේ දැන් පාර්ක වෙනවා. අදිදාන් මුඛියම්. කියන්නේ දෙවියන් වහන්සේගේ සිතේ තිබෙනා වූ එලිදරව්ව දෙවියන් වහන්සේගේ සිතේ තිබෙන කාරණාවල් තිබේද කියන එක බලන්න වෙනවා. දේවනුඩේ මනසල ඉරකන කාරණේ ඉරකා ඉන්න දැන් අපි පාර්ක වෙන්නோம். මේ කාලවල වලදී පිටපත යෙරේමියා පොතෙන් බලනකොට ප්‍රොපේතවරුන් බොරු ප්‍රොපේතවරුන් වැහිවාලයි. இந்த காலத்தை பார்க்கும்போது எரேமியன் காலத்திலும் பொய்த்தீக்கு தரிசிகள் அப்படி நிறைஞ்சு போயிருந்தார்கள் එතකොට එතර කියනවාවිල ඒ කියන්නේ ඒ දවස්වල වචනේ දුර්ලභ ඒ කියන්නේ මෙයා ඒ වෙලාවේ කලාතුරකින් වචනේ එතකොට මේ දර්ශනය කියන ඒ කාරණාවල් ගැන වැඩි මේ සාමුවෙල්ට දන්නේ නැහැ මේ ඒව ගැන කරන මන්නාර්කලි සාමුවෙල්ක අවලවාග අந்த காரியத்தை குறித்து என்ன ஒரு அறிவு இருக்கவும் இல்லை තුන්වෙනි පදය මුන්රා වසනම් සාමුවෙල් 3:3 එකල එලි තමගේ ස්ථානයේ සැදෙද්දී දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය තිබුණා වූ ස්වාමීන් වහන්සේ මාලිගාවේ ස්වාමීන් නිදාෙද්දී දෙවියන් වහන්සේ පාන නිවෙන්ට පළමේ ස්වාමීන් වහන්සේ ස්වාමීන්ට අඬ ගැස්ුවේ දෙවියනේ පෙට්ටිය ඉරිකර කතුලේ ආලයතිලේ දෙවියනේ වීලක්ක අනේ පොග මුන්බේ ස්වාමීන් පඩුත් කොണ്ടിരുന്നා අපරද කර්තර් සාමුවෙලේ කූපිටා අරද එතන කියනවාවිලා දෙවියන් වහන්සේ විසින් ඒ කියන්නේ මේ පාන නිවෙන්ට කලින් දෙවියන් වහන්සේ පාන නිවෙන්ට පළමුවෙන් කියලා තියෙනවා අන්දතලේ කතුඩ ආලතලේ දේවුනේ විලක අනින්ද පොග මුන් ඔබට දේනා මං කියන එක ඔලු පුරීද නන් සොල්රද පාමන ඒ කියන්නේ පාන නිවෙන්ට පළමුවෙන් දෙවියන් වාස සාමුවෙල්ට කතා කරා අන්ද විලක අනින්ද පොරක මුන්නේ දේවන් සාමුවෙල්ට පිස්සිනා අද දවසේ දෙවියන් වාස අපට වැඩෙන්න ඕනේ කියලා කතා කරන එක වැඩිලා තිබෙනවා නම් තවත් ඒක ස්ථීර කරගෙන ඉදිරියට යන්න ඕනේ පහන නිවෙන්න ප්‍රතිම. ඉන්නේ නැලේ කතරංගලෝඩ பேச விரும்புகிறார் நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்க வளர்ச்சி அடைந்து இருந்தால் அது இன்னும் தொடர்ந்து நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும் விலக்கு அணைவதற்கு முன் வேண்டும் தேவன் சொல்கிறார் ඒ වගේම ඇවිල්ලා අපි ශ්‍රී ලාංකිකයන් ඇතුළේ ඉන්න උසනක ලංකාවේ පහන නිවෙන්න ඉස්සෙල්ලා එතනට වචන ගෙනියන්නව වගකීම තියෙන ඔබටත් මටත් அடுத்ததாக நான் இலங்கை ஜனங்களாக இருக்கிறபடியால் இலங்கையிட விளக்கு அணைவதற்கு முன்பாக அங்கு நாங்கள் வார்த்தையை கொண்டு போக வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம் அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு என்றால் அதுக்கப்புறம் ஒன்னும் வேலை இல்லை நம்ம தேவனாஜ பான நிவெண்டிஸ்ல கதா கரே ஏதோ வெடத் பககீமத் திவென் வெடத் திவென் சேவையத் திவென் பனாகத வத்ரு கெனக் வெண்டோனி வெடத் திவென் அந்த விளக்கு அணைறதுக்கு முன்பே தேவன் பேச காரணம் உனக்கு ஒரு வேலை இருக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாக போகிறது உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நீ பணிவிடி ஆகிறின் ஒபட தேவியன் வாசிக்கிற பான நிவெண்ட இஸ்டல்ல உப வெடிண்டோ உப வெடில இன்னோனா பான நிவெண்ட இஸ்டல்ல லங்கா விவேவா மே தேசே விவா பான நிவெண்ட இஸ்டல்ல தேவியன் வாசிக்க வச்சனே ஏ செனக கிராவட கினியண்டோ மம தென பணிவிடிய ஏ செனகட கியண்டோ மம தென்னாவு දෙවියන්වා මම දෙන්නා වූ ස්වාමීන් වහන්සේගේ වචනය කියන්නේ සුභාරංචිය. ඒ සෙනගට කියලා කියන්නේ. ඒකට ඔබ සූදානම්. සාමුවෙල්ව දෙවියන් සොයන. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் உன்னதத்தில் நாளிலே பேச விரும்புகிறார். நீங்கள் வளர்ச்சி அடைந்தில்லாவிட்டால் வளர்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த விளக்கு அணைவதற்கு முன்பாக இலங்கை தேசமோ எந்த தேசமோ அந்த தேசங்களுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் உன்னதத்தில் விரும்புகிறார். நத்தங்க ஒபம பான நிவல நிதி நீங்களே விளக்க அணைச்சு போட்டு தூக்கமா உட்கார்ந்து
ආයඥා කරගෙන අපිට නිදා ගන්න දෙන්න අපිට බයිබලෙ කියන්නේ මොකද ඒක පාන රයිට් එක දාගෙන ජජෙන් ගන්න නිවන් දපාන ඒ වගේද නැත්නම් ඔබ කියනවා ලැබෙන හැම කාලෙම පහන නිවෙන්න ඉස්සෙල්ල දේශේ පහන නිවෙන්න ඉස්සෙල්ල මිනිස්සුගේ පහන නිවෙන්න ඉස්සෙල්ල මාතුල දෙවියන්වස තබා තිබෙන වචන මාතුල දෙවියන්වස තියෙන ආලේප මාතුල දෙවියන්වස තියෙන අභිෂේක වැඩක් කරන්න अभिषेक ஏ தனட்ட பட்டேன் நானும் தேவனென்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான காரியங்கள் ரெண்டு உண்டு அந்த நிலைமைக்கு நாங்க போக வேண்டும் ஆமென் ஆமென் தேவன் வாசபு ஆசீர்வாத கரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேடெண்ட தேவன் வாசத்துக்கு வாடி வெண்ட வசனைய கியவண்ட மெனை கரண்ட இல்லதரவ கண்ட சுவாமி நாசர் கியண்ட கதா கரண்ட கில கதா கரை தேவன் வாசபு ஆசீர்வாத கரை கர்த்தருக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்க என்னோடு பேசும் என்று கர்த்தரோடு நீங்க தொடர்ந்து பேசுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்